योगी राम सूरत कुमार योगी राम सूरत कुमार योगी राम सूरत कुमार जय गुरु। योगी राम सूरत कुमार जय गुरु राया। सद्गुरुनाथ महाराज की। चेन्नई कूडुवांजेरी अभयम योगी राम सूरत कुमार आलय अन्बर्गल योगिनुடைய अवतार दिनत्तिल तुवंगी 10 दिनंगळुक्कु பகவானுடனான அனுபவங்களை பகிர்ந்து கொள்ள 10 அன்பர்களை கேட்டுக்கொண்டுள்ளார்கள். இன்று வியாழக்கிழமை குருவார் டிசம்பர் 3ஆம் தேதி. எங்களுக்கு அந்த பாக்கியத்தை பகவான் அபயம் அன்பர்கள் வழியாக இன்றைக்கு வழங்கி இருக்கின்றார்கள். 1993 அக்டோபர் 3 முதன் முதலாக பகவானை திருவண்ணாமலை சன்னதி தெரு இல்லத்திலே தரிசிக்கிற வாய்ப்பு அடியனுக்கு முதலில் கிடைத்தது. நாம் இந்த விஷயத்தில் ஒன்றை யோசிக்க வேண்டும். அந்த தேதியில்தான் நாம் பகவானை முதலாக தரிசிக்கின்றோமா? நம்முடைய தொடர்பு அன்றுதான் துவங்குகிறதா? இந்த விஷயத்தை மிக நுட்பமாக நமக்கு பகவான் உணர்த்தி இருக்கின்றார். சிவகாசியினுடைய ஞானகிரி கணேசனையா அவர்கள் ஒரு முறை யோகியோடு பேசிக்கொண்டிருக்கும் போது பகவான் ஒரு கேள்வி கேட்டார் அவரிடம். கணேசா, when we met first, நாம் முதலாக என்று சந்தித்தோம் என்று கேட்டார். அவர் தயக்கமில்லாமல் 1974 என்கின்ற ஆண்டை குறிப்பிடுகின்றார். நோ அப்படின்னு பகவானிடமிருந்து ஒரு பதில் வருகிறது. ஒரு நிமிடம் கணேசன் ஐயா திகைத்து விடுகிறார். பிறகு அந்த தேதி மாதம் தெளிவாக குறிப்பிடுகின்றார். மீண்டும் பகவான் சொல்கிறார் நோ கணேஷா சொல்லிட்டு ஒரு பாஸ். அப்புறம் சுவாமி சொல்கிறார் அகெயின் அண்ட் அகெயின் வி ஆர் மீட்டிங். இது கணேசன் அவர்கள் என்னோடு பகிர்ந்து கொண்ட ஒரு அனுபவம். அப்போ பகவான் அதில் ஒரு விஷயத்தை சொல்கிறார், அகெயின் அண்ட் அகெயின் வி ஆர் மீட்டிங். எனவே பகவான் யோகிராம் சுரத்குமாரருக்கும் பக்தர்களாகிய அன்பர்களாகிய நமக்கும் உள்ள உறவு நாம் கேலண்டர் தேதிகளை பார்த்து குறிப்பிடுகின்ற தொடர்பு அல்ல. அந்த காலக்கணக்குக்குள் இருக்கிற விஷயம் அல்ல. இது ஒரு காலாதீதமான தொடர்பு என்பதை பகவான் எனக்கு உணர்த்தினார் என்பதை தெள்ள தெளிவாக சொல்ல விரும்புகின்றேன். இது காலாதீதமாக இருக்கின்ற ஒரு உறவு. ஒருமுறை என் மகள் அஜிதா 7வது வகுப்பு படிக்கின்ற போது பகவானை தரிசிக்க சென்றிருக்கின்றோம். அப்போது தர்ஷன் மந்திர் ஆசிரமம் கட்டுமானம் துவங்கிய காலம். எனவே தர்ஷன் மந்திரில் வைத்து தான் தரிசனம். இடையில் ஒரு சின்ன இடைவெளி நேரம் பகவான் வெளியே வருகிறார். நாங்களெல்லாம் வெளியே காத்து கொண்டு இருக்கிறோம். நேரம் என்னுடைய மகள் அப்போ இருக்கிறார். அவள் உயரத்துக்கு பகவான் அப்படி உட்காருகிறார். உட்கார்ந்து கொண்டு அவள் முகத்தை பார்த்து இந்த பிச்சைக்காரரை உங்களுக்கு தெரியுதா அப்படின்னு என்று அதிரடியாக கேட்கிறார். என் மகள் ஒரு 7வது வகுப்பு 6வது பிடித்து 7வது படிக்கிற சின்ன பெண். 2 பேரும் ஒருவரை ஒருவர் கண்ணோடு கண் நோக்குகிறார்கள். அப்படிங்க மிக அருகில் நானும் செல்லமாக மிக ஆச்சரியத்தோடு பார்த்து கொண்டிருக்கிறோம். ஒரு விஷயம் தெரியும், பகவானுடைய விழிகளை நேருக்கு நேர் சந்திக்கின்ற தைரியம் யாருக்கும் கிடையாது. சந்தித்து பார்த்தவர்களுக்கு தெரியும். அந்த பகவானுடைய இந்த தீட்சணிய மிக்க விழிப்பார்வையை நம் விழிப்பார்வையால் நேரில் சந்தித்து கொள்ள முடியாது. அந்த அளவில் இட் ஸோ பவர்ஃபுல். ஆனால் இந்த 2 குழந்தைகள், இது தெய்வ குழந்தை, இது குழந்தை, 2 குழந்தைகளும் ஒன்றை ஒன்று சில நொடி பொழுதுகள் ஒருவரை ஒருவர் ஊடுருவி பார்க்கின்றார்கள். இந்த பிச்சைக்காரரை உங்களுக்கு தெரிகிறதா பகவான் போட்ட கேள்வி. அது ஒரு ஆள் 2 பேரும் இந்த ஜென்மமாக ஊடுருவி பார்க்கின்ற பார்வை. அந்த குழந்தைக்கு அவர் உணர்த்துகின்றார். அருகில் இருக்கிற எங்களுக்கும் அதை உணர்த்துகின்றார். இவர் சாமின்னு சொன்னா சாமியா இல்லை பிச்சைக்காரன் 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 அப்படின்னு சொல்லி பகவான் ஒரு வெடி சிரிச்சுட்டு அப்படி ஆனந்தமாக நடனமாடிக்கொண்டு தர்ஷன் மந்திருக்குள்ளே சென்று விட்டார். இது அடியனுக்கு கிடைத்த முதல் அனுபவம். அப்பவே எனக்குள்ள அந்த தாட் ப்ரொவோக் ஆகுது. நாம் இப்போதுதான் சந்திக்கிறோமா? யுகமாக சந்தித்து கொண்டிருக்கிறோம். திரும்பவும் திரும்பவும் சந்தித்து கொண்டிருக்கிறோம் என்பதுதான் உண்மை. அதே பகவான் ஞானகிரி கணேசனிடம் வெளிப்படையாகவே பேசியிருக்கின்றார். என் மகள் சிறு குழந்தை அஜிதாவை ஊடுருவி பார்த்து ஒருவரை ஒருவர் பார்க்கின்ற பொழுது எங்கள் உள்ளத்திலே இந்த ஆழத்தை ஏற்படுத்திய அனுபவத்தை பகவான் ஆரம்பத்திலேயே தந்திருக்கின்றார். எனவே பகவானுடைய பக்தர்களாகிய நாம் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும். நமக்கும் பகவானுக்குமான உறவு இந்த ஜென்மாவில் முடிவானது அல்ல. இது ஜென்மமாக காலாதீதமாக நமக்கும் பகவானுக்கு இடையே ஒரு தொடர்பு இருக்கிறது. இற்றைக்கும் 7 பிறவிக்கும் உற்றோமேயாம் உமக்கேயாம் ஆட்செய்வோம் மற்றெனம் காமங்கள் மாற்றேலோர் எம்பாவா என நம் ஆண்டாள் பாடியது போல இற்றைக்கும் ஏழேழு பிறவிக்கும் இந்த உறவு தொடரும். இது இது நேற்று இன்று நாளை என்கின்ற காலக்கணக்கையெல்லாம் மீறி காலாதீதமாக குருவுக்கும் நமக்குமான உறவு என்பது காலத்தை கடந்து தொடர்கின்ற ஒரு உறவு. எனவே இந்த ஜென்மத்தில் பகவானை இந்த தேதியில் சந்தித்தேன் என்று சொல்வது சற்று சிறுபிழைத்தனமானதுதான். அதற்கு இன்னும் ஆழ்ந்த பொருள் உண்டு. 93 என்பது ஒரு காலக்கணக்கு அவ்வளவுதான். ஆனால் அதற்கு முன்பே அந்த உறவுகள் அரும்புகின்றன. இந்த இடத்தில் ஒன்றை சொல்ல விரும்புகிறேன். நான் பிறந்த வருடம் 1959. பகவான் திருவண்ணாமலையை சென்று சேர்ந்த வருடம் 1959. என்னுடைய அன்னையை நான் ஒருமுறை பேட்டி கண்டபோது, அதாவது பகவானை தரிசிப்பதற்கெல்லாம் முன்பு, ஒரு ஒரு படைப்பாளி எழுத்தாளன் என்கின்ற முறையில் என் அன்னையை நான் ஒரு ஆரம்ப காலத்தில் பேட்டி காண்கின்ற பொழுது, நான் உன் வயிற்றில் இருக்கும்போது என்னுடைய அனுபவங்கள் என்ன சொல்லி என் அம்மாவை பேட்டி கண்டேன். அப்போ எங்கள் அம்மா சொன்னான், அப்போ நான் பகவானெல்லாம் தரிசித்ததில்லை, அதுக்கெல்லாம் பல ஆண்டுகளுக்கு முன்னாடி, 7 மாத கர்ப்பிணியாக நீ என் வயிற்றில் இருந்தாய். அப்போ நம்ம வீட்டுக்கு ஒரு வடக்கத்தி சாமி வந்தாருன்னு சொன்னாங்க. எங்கள் ஊர் குமரி மாவட்டத்தில் இருக்கின்ற ஆரல்வாய்மொழி, திருவனந்தபுரத்திலிருந்து ஆரல்வாய்மொழி வரை சர்சிபி ராமசாமி ஐயர் போட்ட அழகான சிமெண்ட் ரோடு உண்டு. அந்த சாலையை பற்றி யோகி ராம் சுரத்குமார் ஓம் பிரகாஷ் அம்மாவிடம் குறிப்பிட்டிருக்கின்றார். From Trivandrum to Kanyakumari, this beggar come by walk, the beautiful road and the beautiful curves, still this beggar remember என்று ஒருமுறை ஓம் பிரகாஷ் யோகினி அம்மாவோடு குமாரகோவில் ஸ்ரீ ராம்ஜி ஆசிரம மாதாஜியோடு உரையாடும் போது பகவானை குறிப்பிட்டிருக்கிறார். அது ஒரு அழகிய சாலையும் கூட. திருவனந்தபுரம் டு கன்னியாகுமரி வருகின்ற அந்த சாலை வளைந்து நெளிந்து மிக அழகாக இருக்கும். அந்த சாலை முடிகின்ற ஊர் தான் என்னுடைய ஊர் ஆரல்வாய்மொழி. எனவே பகவான் அதன் வழியாக நான் நடந்து வந்தேன் என்கின்ற உண்மையை வெளிப்படுத்தி இருக்கின்றார். என்னுடைய அன்னை சொல்கிறாள் 1958, அதே அக்டோபர் 3ஆக இருக்க வேண்டும். ஏன்னா 7 மாதம் சொல்லும்போது அக்டோபர் மாதம். அப்போ எங்கள் அம்மா வீட்டில் இருக்கும்போது ஒரு நாள் ஒரு பிச்சைக்காரங்க வர்றாங்க. அப்போ எங்களுடைய குடும்ப பாரம்பரியப்படி ஒரு சிவனடியார் வந்தால் நடையை விட்டு கீழே இறங்கி ஒரு தட்டில் அரிசி வைத்து அவர்களுக்கு கொடுப்பார்கள். இது அவருடைய பண்பாடு. சிவனடியார்கள் வந்தால் தட்டில் வைத்து அரிசியைத்தான் கொடுப்பார்கள். அவருடைய திருவோடு பிச்சையாக ஏற்றுக்கொள்வார்கள். அப்படி அரிசியை தட்டில் வைத்து என்னுடைய அம்மா 7 வயது கர்ப்பிணியான என் அம்மா சென்றபோது, வழங்க சென்றபோது, அவர் அதை வாங்காமல் உன் மடியை காட்டுங்கிற மாதிரி செய்கை காட்டியிருக்கின்றார். உடனே இவள் கர்ப்பிணி பெண் அந்த மடியை இப்படி எடுத்து காட்டியிருக்காங்க. அவர் தன் பைக்குள் இருந்து 3 முறை பிச்சிப்பூ என்று சொல்ல, எங்கள் பகுதியில் பிச்சிப்பூ என்ற அருமையான வாசம், வெள்ளை விளையர் என்று இருக்கும், அந்த தோவாழை என்கின்ற இடங்களில் நன்றாக விளையும். அந்த பிச்சிப்பூவை 3 முறை அள்ளி அள்ளி எங்கள் அம்மாவுடைய மடியில் போட்டிருக்கிறார். நான் அம்மாவின் வயிற்றில் இருக்கிறேன், மடியில் 3 முறை அள்ளி போட்டிருக்கிறார். எங்கள் அம்மா சொன்னால், இப்படி ஒரு பிச்சிப்பூ வாசம் நான் எங்கேயுமே பார்த்ததில்லை. நம்ம பக்கத்தில் தோவாழை இருக்குது, அந்த பிச்சிப்பூ வாசம்லாம் தோற்று போச்சு. அப்படி ஒரு தெய்வீகமான வாசம் அதை போட்டார். அப்புறம் நான் அரிசி கொடுக்க போனேன், என்னை ஹிந்தியில் ஏதோ வாழ்த்தி விட்டு அப்படியே போய் வாங்கி விட்டு போய்விட்டார். இது நீ என் வயிற்றில் இருக்கும்போது நடந்த ஒரு விஷயம். இதை கொஞ்சம் ஒப்பிட்டு பார்க்கும்போது 58களிலே பகவான் நடந்து நடந்து சென்ற வழியும் இந்த வழிதான். ஏன்னா திருநெல்வேலி சென்றதை நடேசன்ஜியிடம் குறிப்பிட்டிருக்கின்றார், தூத்துக்குடியை சென்றதை முருகேசன்ஜியிடம் சொல்லியிருக்கின்றார். இப்படியே தான் பகவானுடைய பாத யாத்திரை திருவண்ணாமலை சென்று சேர்ந்திருக்கிறது. எனவே எங்கள் அம்மா சொல்கிற காலக்கணக்கை கொஞ்சம் பொருத்தி பார்க்கின்ற போது என்னுடைய ஆழ்ந்த நம்பிக்கை, நான் என் அன்னையின் வயிற்றில் இருக்கும்போதே வந்து வாழ்த்தி சென்ற வடக்கித்தி சாமி வேறு யாருமல்ல, பகவான் யோகி ராம் சுரத்குமார் தான். இது எங்களுடைய அடிப்படையான ஆழ்ந்த நம்பிக்கை. இன்னொரு செய்தி இந்த இடத்தில், நம்பிக்கை தான் தெய்வம், நம்பிக்கையே தெய்வம். பகவான் சொன்னார் தெய்வ நம்பிக்கை அல்ல. மற்றவர்கள்லாம் தெய்வ நம்பிக்கை என்று சொல்வார்கள், ஆனால் நம்முடைய பகவான் சொன்னார் ஃபெய்த் இஸ் மோர் தேன் எனி காட் ஆர் எனி ரிலீஜியன். நம்பிக்கையே தெய்வம் என்று வலியுறுத்தியவர் தான் பகவான் யோகி ராம் சுரத்குமார். எனவே நம்மை தொடர்கின்றார், ஜென்ம ஜென்மமாக தொடர்கின்றார். நமக்கும் யோகிக்கும் உள்ள உறவு என்பது ஜென்ம ஜென்மமாக தொடர்கின்ற உறவு, காலத்தை கடந்து நிற்கின்ற ஒரு காலாதீத உறவு. அதுதான் உண்மை. இதை நாம் உள்வாங்கிக் கொள்ள வேண்டும். அப்போ தான் இன்னும் கொஞ்சம் ஆழமாக, இன்னும் கொஞ்சம் அகலமாக நாம் பகவான் யோகி ராம் சுரத்குமாரை புரிந்து கொள்ள முடியும். இந்த நிலையில் இன்னொரு விஷயத்தை சொல்ல விரும்புகின்றேன். நாங்கள் அவ்வளவுதான், பகவானை 2 முறை ராம்ஜி ஆசிரமத்தோடு 1 முறை சென்று தரிசனம், அடியே நேரில் சென்று தரிசனம். திடீரென்று 1 முறை நாங்கள் நெல்லையிலிருந்து நானும் செல்லம்மாவும் கிளம்பி சென்றோம். அந்த அனுபவத்தை இப்போதே அவர்களே உங்களோடு பகிர்ந்து கொள்வார்கள். அந்த கும்மி பாட்டு அனுபவத்தை செல்லம்மா அவர்களே பகிர்ந்து கொள்வார்கள். யோகி ராம் சுரத்குமார், யோகி ராம் சுரத்குமார், யோகி ராம் சுரத்குமார், ஜெயகுராயா. எனக்கு பெரிய பேச்சாற்றெல்லாம் கிடையாது, ஆனாலும் பகவானை பற்றிய அனுபவங்களை சொல்லும்போது தானாக அது இன்றைக்கும் எப்போதுமே நமக்கு மனசில் இன்று நடந்தது போல் மனசில் எப்பவும் நிற்கக்கூடிய விஷயம். அதே மாதிரி இந்த நம்பிக்கைங்கிற விஷயம் குபி பாட்டு நாங்கள் ஒரு 94 95 இருக்கும்னு நினைக்கிறேன். 94 94 நாங்கள் ரெண்டு பேருமே இதில் பிஎஸ்என்எல் அலுவலகத்தில் ரெண்டு பேரும் வேலை பார்க்குறோம். ரெண்டு பேரும் வெவ்வேறு ஆஃபீஸு. இவர் சாயங்காலம் ஆஃபீஸ் முடிஞ்சு கொஞ்சம் சீக்கிரம் வந்துடுவார். நான் கொஞ்சம் தள்ளி உள்ள ஆஃபீஸுங்கனால லேட்டாக வந்துடுவேன். வந்த உடனே இவருக்கு காஃபி கொண்டுட்டு போகிறேன். ஆக்சுவலாக அது வந்து ஒரு செகண்ட் சாட்டர்டேக்கு முன்னால் உள்ள ஃப்ரைடே. எங்களுக்கு செகண்ட் சாட்டர்டே சண்டே லீவு, மண்டே அந்த தடவை ஆகஸ்ட் 15 ஏதோ 3 நாள் தொடர்ந்து லீவ் வருது. அந்த ஈவினிங் ஆஃபீஸ் விட்டு வந்து அவருக்கு காஃபி கொடுக்கும்போது அவர் வந்து என்கிட்ட சொல்கிறாரு, நீ இன்றைக்கி வந்து நம்ம நாளைக்கு ரெண்டு பேரும் இன்றைக்கி திருவண்ணாமலை போகிறோம் அப்படின்னு. எனக்கு திடீர்னு திருவண்ணாமலைன்னு சொல்லும்போது கொஞ்சம் ஒரு ஷாக்காக இருந்தது. இப்போ திடீர்னு திருவண்ணாமலை போகணுங்கிறீங்களா என்னென்னா, இன்றைக்கி குருவையா ரெட்டியார் வந்து எனக்கு ஃபோன் பண்ணி சொன்னார், ஆஃபீஸில் கூப்பிட்டு நீ இன்றைக்கி திருவண்ணாமலை போயிட்டு வான்னு சொன்னார். சரி போகிற சாமின்னு சொன்னேன் அவர்கிட்ட. அவர் நீ மட்டும் போகக்கூடாது, செல்லம்மாவையும் கூட்டிகிட்டு போகணுன்னு சொன்னார், அதனால் நீயும் வர்ற அப்படின்னு. எல்லோரும் நடுத்தரவா இருக்கந்தான். 15ஆம் தேதி வந்து போகணுன்னா இன்றைக்கி திருவண்ணாமலை ரெண்டு பேரும் போயிட்டு வரேன்னா குறைந்தது 500 ரூபாயிலேருந்து 1000 ரூபா வேணும் அப்போதைய காலகட்டத்துக்கு. அவ்வளவு பணம் வந்து எங்கள் கையில் அந்த டைமில் இல்லை. அதனால் திடீர்னு போகணும்னு சொன்னீங்க, நீங்கள் வேணால் போயிட்டு வாங்க அப்படின்னு நான் சொன்னேன். இல்லை நீயும் வரணும் அப்படின்னு அவர் சொல்லிட்டு இருக்காரு. அப்போ நீங்களும் போனால் உடனே போனால் நம்ம பணத்துக்கு என்ன பண்ணுறதுன்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது என் கூட ஒர்க் பண்ணுற ஒரு கொலீக் அவர் திடீர்னு வந்து வீட்டு கேட்டை திறந்துட்டு உள்ளே வந்தவர். நாங்கள் மாடியில் இருக்கோம். மாடியில் வந்து அவருக்கு எப்போவோ நான் வந்து ஒரு 1000 ரூபா கடன் கொடுத்துருந்தேன். அந்த 1000 ரூபாயை அவர் அன்னைக்கு திருப்பி தர்றாரு. 5 மணி வரைக்கும் அலுவலகத்தில் என் கூட தான் இருந்திருக்காரு. அப்போல்லாம் அவருக்கு பணம் கிடைக்கலையா இல்லை கொடுக்க மறந்துட்டாரா தெரியாது. அவர் நேராக நாங்கள் இதை பேசிகிட்டு இருக்கும்போது வீட்டில் வந்து 1000 ரூபாயை கொண்டு கொடுக்குறாரு. சரி, பகவான் வந்து எப்போவுமே சொல்லுவார், இந்த பிச்சைக்காரனுக்காக செலவழிக்கக்கூடிய ஒவ்வொரு ரூபாயும் ஒவ்வொரு மணித்துளியும் ஒவ்வொரு நேரம் பணம் எல்லாமே பல மடங்காக திருப்பி வரும்னு சொல்லியிருக்காரு. அதே மாதிரி அவரை பார்க்க போகணும்னு நினைக்கும் போதே எப்போவோ கொடுத்த பணம் வந்து திருப்பி வருது. அதுவும் அந்த கொலிகோட பேர் வந்து ஆண்டி. ஆண்டியாக வந்து எங்களுக்கு அந்த பணத்தை கொடுத்தாரு. பணம் வந்துக்கலாம் கிளம்புனாரு. அடுத்த பிரச்சனை, நாங்கள் குடும்பத்தில் இருக்கவங்க அவரோட அக்கா வந்து ஆடி மாதம் எனக்கு ஆடி கழிவு ட்ரெஸ் எடுக்கணும், நான் நாளைக்கு வர்றேன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ எங்கள் உங்கள் சிஸ்டர் வரேன்னு இருக்காங்களே, நம்ம ரெண்டு பேரும் போயிட்டோன்னா அவங்க ஏதாவது தனியாக போக தெரியாதுல்ல அப்படின்னு சொல்கிற. அப்போ அந்த ஆண்டி சொல்கிறாரு, நீ கவலைப்படாத, நான் அக்காவை கூட்டிகிட்டு போயிடுறேன், ஜவுளி எடுக்க தானே போனோம், அவளை நான் கூப்பிட்டு போகிறேன், நீ கிளம்புக்கா அப்படின்னு சொல்லிட்டேன். உடனே ரெண்டு பேரும் எல்லா 10 நிமிஷத்தில் பகவான் 5:30க்கு அலுவலகம் முடிஞ்சு வந்திருக்கோம். 10 நிமிஷத்தில் இந்த டிஸ்கஷன் எல்லாம் நடக்கு. கீழே வந்து அவங்க அம்மாட்ட சொல்கிறோம் திருவண்ணாமலை போகணுமா அப்படின்னு. பொதுவாக அவங்க வந்து திடீர்னு போகிறோன்னொன்னே என்ன இப்போ சரி போயிட்டு வாங்க அப்படின்ட்டாங்க எங்கள் மாமியாரும். அடுத்த இது வந்து என்னோடய டாக்டர், அவளுக்கு வந்து திருவண்ணாமலைன்னா அவள் அவ்வளவு இதாக இருப்பாள். அப்போ திருவண்ணாமலை போனோன்னா அவளும் வரணும்னு கண்டிப்பாக சொல்லுவாள். 3 பேரும் போகிறதுக்கு பஸ் டிக்கெட்டு அது இதெல்லாம் பிரச்சனை இருக்கும், பணமும் பிரச்சனைன்னு வச்சுக்கோங்க. அவள்கிட்ட கேட்குறோம், அப்பா திருவண்ணாமலை போகணுங்க, போயிட்டு வரலாமா அப்படின்னு. இல்லைம்மா, எனக்கு மண்டே ஒரு யூனிட் டெஸ்ட் இருக்குது, நீங்கள் 2 பேரும் போயிட்டு வாங்க அப்படின்னு. அவளும் அதான் பகவான் எல்லா வழிகளையும் டக்கு டக்குன்னு ஈஸியாக திறந்து விடுறாரு. அப்போ சரி, ஏன்னா 3 பேரும் உடனடியாக 5 நிமிஷத்தில் கிளம்ப முடியாது. ஸ்பீடாக ஒரு ½ hourக்குள்ளே கிளம்பி 6:30க்கு நாங்கள் வந்து எங்கள் ஜங்ஷன் பஸ் ஸ்டாண்டில் போய் நிற்கிறோம். அப்போல்லாம் ரயில் வசதிகள் ரொம்ப கிடையாது, பேருந்தில் தான் போவோம். அந்த பேருந்து நிலையத்துக்கு உள்ளேயே போக முடியாத அளவுக்கு 3 நாள் தொடர்ந்து அலுவலக விடுமுறைங்கனால பயங்கர கூட்டம். அந்த கூட்டத்துக்குள்ளே போய் நாங்கள் எப்படி இதில் பஸ் ஏறி நம்ம ஸ்டாண்டிங்லேயா போக முடியும் அப்படின்னு நினச்சிட்டு பஸ் ஸ்டாண்டுக்கு வெளியே நிற்கிறோம். ஒரு பஸ்ஸு வெளியே வருது. அந்த பஸ்ஸுக்குள்ளேருந்து ஒரு ஆள் இவங்களை கூப்பிட்டு, அண்ணா எங்கே போகிறீங்க அப்படின்னு கேட்குறாரு. யாருன்னு பார்த்தா எங்களுடைய ஆரல்வாய்மொழி ஊரில் உள்ள பழைய தோழர் ஒருத்தர். அவர் அந்த பஸ்ஸில் கண்டக்டர். திருவள்ளுவர் பஸ்ஸு சென்னைக்கு போகிற பஸ். உடனே எங்களுக்கு விழுப்புரம் வரைக்கும் போகணும்ப்பா அப்படின்னு சொல்லணும். யாருண்ணா விஐபி சீட்டு காலியாக இருக்குது யார் அப்படிங்கிறார். அடுத்த நிமிஷம் விஐபி சீட்டில் உட்காந்து அடுத்த நாள் காலையில் 6 மணிக்கு நாங்கள் விழுப்புரம் இறங்கி 7 மணிக்கு திருவண்ணாமலை நாடாராஜுக்கே போயிட்டோம். அப்போ பகவானை அவரை தரிசிக்க போகணும்னு நம்ம மனசில் நினச்ச உடனே அவரை ராஜபாட்டை போட்ட மாதிரி வரிசையாக எல்லாத்தையும் கிளியர் பண்ணி அங்கே போயாச்சு. ஆனால் அப்போ வந்து நாங்கள் ஒரு 2 3 தடவை நான் வந்து 2வது தடவையாக தான் போகிறேன் பகவானை பார்க்க. பஸ்ஸில் போகும்போது இவர் வந்து கும்மி பாட்டுன்னு ஒரு பாட்டு எழுதி வச்சுருக்காரு. அந்த பாட்டை நாங்கள் எழுதி செராக்ஸ் எடுத்து கையில் வச்சுருக்கோம். பகவானை பார்க்க காலையில் 10 மணி செஷனுக்கு உள்ளே போயிட்டோம். காலையில் செஷன் முடிஞ்சுது. மத்தியான செஷன் 4 மணிக்கு ஆரம்பிக்குது. 4 மணிக்கு போய் அங்கே உட்காந்துருக்கோம். அப்போ கொஞ்சம் நேரம் எல்லோரும் நாம சொல்லிகிட்டு இருந்தோம். அந்த டைமில் யாரோ மலேசிய அன்பர்கள் வந்தாங்கன்னு பகவான் வந்து அவங்க வழி அனுப்ப வாசல் வரைக்கும் போயிருக்காரு. எல்லாரும் நாம பாடல் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அப்போ வந்து பகவான் சொல்லி தான் பாடணும் அப்படிங்கிற இதெல்லாம் எங்களுக்கு தெரியாது. அந்த இதெல்லாம் நான் தற்செயலாக ஒரு கேப் கிடச்ச உடனே இந்த கும்மி பாட்டு ஸ்லிப்பு கையில் வச்சுருந்தேன். அதை வச்சு பாட ஆரம்பிச்சேன். அப்போ பக்கத்தில் உள்ளவங்களாம் முதல்ல ஒன்று சொன்னால் பகவான் திருப்பி வரதை பார்த்தோன்னே என்ன நீங்கள் உங்கள் பாட்டில் பாடுறீங்க பாடாதீங்கன்னு கையை தட்டுறாங்க, என்னை தட்டி நிறுத்துங்கன்னு சொல்கிறாங்க. அப்போ பகவான் உள்ளே வந்தவர் இப்படி அவங்க என்னைய வேண்டான்னு சொன்னவங்களை கையை காட்டிட்டு இப்படி கையை காட்டினார், லெட் ஹர் சிங் அப்படின்னாரு. அப்போ நான் அந்த பாட்டை பாடுறேன். பாடும்போது எனக்கு தனியாக பாடும்போது ரொம்ப திணறி தான் அந்த பாடலை நான் பாடிட்டுருக்கேன். முதல் தடவை ஃபஸ்ட்டில் பாடுறேன். அப்போ நான் ரொம்ப திணற பார்த்த உடனே பக்கத்தில் உள்ள லேடி வந்து இது கும்மி பாட்டு மெட்டு தானேன்னு அந்த பேப்பரை பார்த்து கூட பாட வந்தாங்க. பகவான் அங்கேருந்து இப்படி கையை காட்டிட்டார், பாடாதீங்க நிறுத்துங்கன்னு சொல்லிட்டு என்னை மட்டும் பாட சொன்னாங்க. அப்போ நான் முதல் தடவை பாடி முடிக்கிறேன். முடித்த உடனே பகவான் ஒன்ஸ் மோர் ப்ளீஸ் அப்படின்னாங்க. எனக்கு அப்படி அந்த சூழலை வந்து எனக்கு எப்படி என்னோட மனநிலையை வர்ணிக்கன்னு தெரியல. அவ்வளவு சந்தோஷமாக அடுத்த தடவை பாடுறேன். ஆனால் நான் பாட கஷ்டப்பட்டு தான் பாடிட்டு இருக்கேன் தனியாக. ஆனால் ரெண்டாவது தடவை பாடுறேன். பாடினோடனே பகவான் அப்படியே ஒவ்வொரு தடையும் பாட பாட நான் 3வது லைனில் இருந்தேன். எல்லாருமே கொஞ்சம் பகவான் வியூக்கு போயிருந்தேன். பகவான் எங்கே இருந்தாலும் அவர் பார்த்தா போதும் நம்மளை. இருந்தாலும் எல்லோரும் வழி விட்டு ஸ்ட்ரைட்டாக பகவான் வந்து என்னை பார்க்குற மாதிரி அப்படியே ஃபுல்லாக ப்ளஸ் பண்ணிகிட்டே இருந்தாங்க. ரெண்டாவதோட பாடி முடிக்க த பெட்டர் வாண்ட்ஸ் டு ஹியர் த சாங் அகெயின் ஒன்ஸ் மோர் அப்படின்னா 3வது இந்த மாதிரி 7 தடவை பகவான் என்னை இந்த பாட்டை பாட சொன்னார். அப்புறம் மணி த பெட்டர் வாண்ட்ஸ் டு டேப் ரெக்கார்ட் திஸ் சாங் பிரிங் ஒன் டேப் ரெக்கார்டர்னு சொல்லிட்டார். உடனே மணி என்னாச்சு போய் ஒரு டேப் ரெக்கார்டர் கொண்டு வந்து வச்சாங்க. அதில் வந்து ப்ளீஸ் சிங் த சாங் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த முறைப்பாக்கி அதை டெல் யுவர் நேம் அண்ட் அட்ரஸ் ஃபர்ஸ்ட். நான் பாட ஆரம்பிக்கேன், டெல் யுவர் நேம் அண்ட் அட்ரஸ் ஃபர்ஸ்ட்னாரு. அப்போ நாங்கள் வாடகை வீட்டில் தான் இருந்தோம். அந்த வாடகை வீட்டு அட்ரஸை சொல்லி பகவான் அதுக்கப்புறம் லெட் யூ சிங் நவ் அப்படின்னு பாடினோடனே பாடி முடித்த உடனே அந்த பெர்ஃபெக்ஷன் தான் அது. த பெகர் வாண்ட்ஸ் டு வெரிஃபை வெதர் இட் இஸ் கரெக்ட்லி ரெக்கார்டட் ஆர் நாட் அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி அதை ரீவைண்ட் பண்ணி ஒரு தடவை போட்டு பார்த்து அதுக்கப்புறம் ஃபுல்லாக உண்மையிலே அந்த 7 தடவை நான் பாடல் பாடும்போதும் பகவானோட பிளெஸ்ஸிங் வந்து அந்த அளவுக்கு எனக்கு கிடச்சிது. அது எல்லாம் முடிஞ்சு செஷன் முடிஞ்சு அன்றைக்கி கொஞ்சம் லேட்டாக கூட ஆகிடுச்சு. செஷன் முடிஞ்சு எல்லோரும் போயாச்சு. நாங்கள் வெளியே வாரோம். அப்போ ஒரு பெரியவர் வந்து என்கிட்ட ஏம்மா உனக்கு ஏதாவது நாங்கள் 2 பேரும் நிற்கிறோம் உனக்கு ஏதாவது நோய் உண்டாமா அப்படின்னு கேட்டார். ஆமாங்க எனக்கு வந்து கொஞ்சம் மூச்சு விடுறதுல ஒரு சிரமம் உண்டு. அது ஹார்ட்டில் ப்ராப்ளங்காங்க லங்ஸில் ப்ராப்ளங்காங்க என்னன்னு தெரியாது. நான் ட்ரீட்மெண்ட்டில் இருக்கிறேன். மூச்சு விடுறது எனக்கு நல்லா விட முடியாது, திணறுவேன் கொஞ்சம் அப்படின்னு. ஆனால் இன்றைக்கி நடந்தது உனக்கு ட்ரீட்மெண்ட்டு தாம்மா அப்படின்னு சொன்னாங்க. அதனால் அவரை வணங்கிட்டு அவர் அதனால் இன்றைக்கி காலையில் நான் பகவான்கிட்ட இன்றைக்கி பாத பூஜை பண்ண ஒரு ஃபோட்டோ அழகாக 2 பாதம் பகவான் பாதம் வச்சு அவர் மலர் வச்சு பூஜை பண்ணுற மாதிரி உள்ள ஃபோட்டோ அதை வந்து எங்களுக்கு கொடுத்தாரு. இது நான் பாத பூஜை பண்ண ஃபோட்டோமா, இதை நீங்கள் வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி எங்கள்கிட்ட கொடுத்தாரு. 2 பேரும் அவரை வணங்கிட்டு நாங்கள் அதனால் வெளியே வரோம். அப்போது நிறைய பேர் அங்கே எல்லாருமே வெளியே வந்து நிற்கிறவங்களா உங்களுக்கு இப்போ ஃபோட்டோ கொடுத்தாரு அவர் யாருன்னு உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு கேட்டாங்க. தெரியாதுங்க யாரோ பெரியவங்க எங்களுக்கு கொடுத்தாங்க, அவர் எனக்கு நோயை தீர்க்கிறதுக்கு தான் பகவான் இன்னைக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்தாருன்னு சொன்னாங்க. அதனால் சந்தோஷமாக நாங்கள் வணங்கிட்டு வரோன்னு அவர் தான் ஐயா ஜஸ்டிஸ் அருணாசன் ஐயா அப்படின்னு சொன்னாங்க. அப்போது அதுவும் எங்களுக்கு பெரிய பாக்கியமாக நினச்சோம். ஏன்னா எங்களுக்கு யாருமே தெரியாது. நாங்கள் அப்போ ஆசிரமத்துக்கும் புதுசு, எல்லாருக்கும் புதுசு, தெரியாது. அதை வாங்கிட்டு நாங்கள் வணங்கிட்டு வந்துட்டோம். அடுத்த நாள் காலையில் போய் உட்கார்ந்தோடனே சாமி வந்து 10 மணி செஷன்லேயே கும்மி பாட்டு செல்லம்மா கொஞ்சம் அந்த பாட்டு பாடுங்கோ அப்படின்னு சொல்லி அடுத்த நாளும் நாங்கள் இருக்க வரைக்கும் திரும்ப பகவான் வந்து அந்த பாடலை பாட சொல்லி கேட்டுக்கிட்டே இருந்தார். அது எங்களுக்கு கிடைச்ச பெரிய பாக்கியம் அப்படின்னு நினைக்கிறோம். அது வந்து எனக்கு இன்னைக்கு வரைக்கும் பகவான் பிளஸ் பண்ணதும் பகவான் எங்களை இது பண்ணதும் அப்படியே கண்ணு முன்னால நிற்கிது. அந்த பரவசத்தில் தான் இன்னும் இருக்கும். ஏன்னா எங்கள் வாழ்க்கையில் ஒவ்வொரு அடி எடுத்து வைக்கும் போதும் பகவானோட அருளோடு தான் நாங்கள் எடுத்து வைக்கணும். இன்றைக்கும் முழு நம்பிக்கையோடு நாங்கள் எங்கள் வாழ்க்கையை நடத்திக்கிட்டு இருக்கிறோம். இந்த இடத்துல ஒரு விஷயம், நாங்கள் எந்த நோய் பற்றியும் பகவான்கிட்ட சொல்லவே இல்லை. சிலமாக இப்போ ஒரு மூச்சு திணறல் உண்டு. இப்போ முதல் 2 பாடல் பாடும்போதே அவள் திணறா. ஆனால் பகவான் 5, 6, 7 முறை ஒன்ஸ் மோர் கிட்ட 7 முறை பாடும்போது அவள் ஃப்ரீ ஆகிட்டான். அதை வந்து ஜஸ்டிஸ் அருணாச்சலையா அப்போ யாருன்னு தெரியாது, அவங்க வந்து இப்போ நடந்து உனக்கு ட்ரீட்மெண்ட் சொல்லும்போது தான் நாங்களே புரிகிறோம். 7 முறை இவளை பாட வைத்து இவளுடைய மூச்சு திணறுகின்ற அந்த அம்சத்தை பகவான் ஒழுங்குபடுத்தி விட்டார். இன்றைக்கு வரை செல்லம்மா தொடர்ந்து பாடிக்கொண்டிருக்கிறார்கள். அப்போது நம்மளுடைய பிரச்சனை என்னங்கிறதே பகவான்கிட்ட சொல்ல முந்தியே பகவான் நம்ம பிரச்சனையை உணர்ந்து சொல்லாமலே நம்முடைய பிரச்சனைகளை தீர்த்த ஒரு அனுபவம் எங்களுக்கு திருவண்ணாமலை. அன்றைக்கி நாங்கள் ரொம்ப புரியுது. நான் வந்து 4வது முறை பார்க்க வருகிறேன் பகவானை தரிசிக்க. இப்போ ராம்ஜி ஆசிரமத்தில் வரும்போது இது 2வது முறை, அவ்வளோதான். அப்போ நாங்கள் மிக புதியவர்கள், ஆசிரமத்துக்கு மிக புதியவர்கள். பலரும் எங்களை சூழ்ந்து கேட்டாங்க யார் யாருன்னு. நாங்கள் குமாரகோவில் ராம்ஜி ஆசிரமத்துக்கு வேண்டியவங்க, அங்கே அடிக்கடி போவோம் அப்படின்னு சொன்ன ஒரு சின்ன அறிமுகம் தான் எங்களுக்கு இருந்தது. அந்த அளவிற்கு முன்பின் தெரியாத எங்கள் மீது அன்பை பொழிந்தது இன்று வரை நாங்கள் மறக்க மாட்டோம். இன்று வரை செல்லமா அந்த மூச்சு திணறல் நோய் இல்லாமல் இன்று வரை பகவானுடைய பாடல்களையும் நாமாவளியையும் பாடிக்கொண்டிருக்கிறார்கள் என்றால் அது நிச்சயமாக பகவான் யோகி ராம்சுரத்குமார் கேட்காமலே எங்களுக்கு செய்த ஒரு கருணை என்பதை மறக்க மாட்டோம். அதே நேரத்தில் இன்னொரு விஷயம் இருக்குது. சுவாமி வந்து நம்ம இது மாதிரிப்பட்ட நோய்களை நீக்குவதற்காக மட்டும் வந்த ஒரு ஞானி போகிற போக்கில் நம்முடைய கஷ்டங்களை அப்படி தள்ளிவிட்டு போவாங்க. அவர் இதற்கும் மேலாக நம்முடைய உடல் நோய் மட்டுமல்ல உள்ள நோயை மாற்ற வந்தவர், பிறவி பிணியையுமே மாற்ற வந்தவர் தான் பகவான் யோகி ராம்சுரத்குமார். நம்மளை அடுத்த லெவலுக்கு எலிவேட் பண்ணுறாரு. முதல் லெவலில் உடம்பில் இருக்கிற நோய்கள் இதுகளை மாற்றி காண்றாரு. இது அவர் மீது நமக்கு ஒரு நம்பிக்கை வருவதற்கு, அவர் அருகில் நாம் நெருங்குவதற்கு இதெல்லாம் துவக்க புள்ளிகள். ஆனால் தொடர்கின்ற புள்ளிகள் என்ன என்று பார்த்தால் நம்மளிருந்து அடுத்த லெவலுக்கு பகவான் கொண்டு போகிறார். டுடே ஒன் ப்ராப்ளம், டுமாரோ அனதர் ப்ராப்ளம் என்று பகவானே சொல்லியிருக்கிறார். இன்று ஒரு பிரச்சனை, நாளை ஒரு பிரச்சனை, வாழ்க்கைங்கிறது தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கும். எனவே இதில் நின்று விடாமல் இதை கடந்து யோகியை நெருங்குகிற விஷயத்தையும் பகவான் நமக்கு சொல்லி தந்திருக்கின்றார். 2வது இல்லற வாழ்க்கையை நாம் தொடர்வதை பகவான் ரொம்ப வலியுறுத்தி இருக்கிறார். நான் சில நேரங்களில் செல்லம்மா விட்டுட்டு ஜோல்னா பேக்கை போட்டுட்டு பகவானை பார்க்க தனியாக போயிருப்பேன். அப்படி போய் உட்காரும்போது பகவான் கேட்குற முதல் கேள்வி, ஹவ் இஸ் செல்லம்மாள், ஃபஸ்ட் கொஸ்டின். நான் பகவான் கிட்ட போயாச்சுன்னா நான் வாழ்வே மாயம் இதெல்லாம் இல்லை, நம்ம சுட்டு ஒரு 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 மாதிரி ஏகாந்த மனநிலையோடு பேசினா ஹவ் இஸ் செல்லம்மான்னு கேட்பாங்க. எப்போதெல்லாம் செல்லம்மாவும் நானும் இணைந்து சென்று பகவானை தரிசித்தோமோ அப்போ பகவான் பிளஸ் பண்ண அழகே தனி. எனவே கிரகஸ்தர்களை அவர்கள் இல்லற வாழ்க்கையில் இருந்து அந்த இல்லறத்தை நல்லறமாக நடத்த வேண்டும் என்பதை மிகவும் வலியுறுத்தியவர் தான் பகவான் யோகி ராம்சுரத்குமார். ஸ்டே வேர் யூ ஆர். பலர் அந்த குடும்ப வாழ்க்கையை விட்டு ஓடலாம் என்கின்ற சில எத்தனைப்புகள் செய்கின்ற பொழுது பகவான் சொன்ன வார்த்தை ஸ்டே வேர் யூ ஆர். இந்த இடத்தில் நான் இன்னொன்றையும் சொல்ல விரும்புகிறேன். எங்களோட தொடர்புடைய அனுபவம் தான். ஒரு பிரம்மச்சாரி எனக்கு ரொம்ப வேண்டியவர். அவர் பகவானிடம் செல்கின்றார். அவர் சந்நியாசம் வாங்கலாம் என்கின்ற ஒரு எண்ணம். அப்புறம் பகவானிடமே போய் கேட்கின்றார், நான் இப்போது பிரம்மச்சாரியாக இருக்கிறேன், நான் சந்நியாசம் வாங்கிவிடலாம் என்று நினைக்கிறேன் என்று அவர் கேட்கின்றார். அப்போ பகவான் சொல்கிறார், இட் இஸ் ஸோ டிஃபிகல்ட், யூ நீட் நாட், ஒன்லி வெரி ஃபியூ பீப்புள் ஹவ் சக்சீடட் இன் இட் அப்படின்னு அவர் வலியுறுத்துகிறார். மிக சிலரே வெற்றி பெற்றிருக்கிறார்கள். இது ஸோ டிஃபிகல்ட் சொல்லிட்டு பகவான் 3 பேர் பெயரை கொடுக்கிறார். பீஷ்மாச்சாரியார், ஆஞ்சநேயா, சுவாமி விவேகானந்தர். இந்த 3 தான் சொன்னாங்க. ஒன்லி சச் பீப்புள் ஹவ் சக்சீடட், யூ நீட் நாட். ஒரு பிரம்மச்சாரி நான் சன்னியாசம் வாங்கணும்னு சொல்லும்போது பகவான் அதை ரொம்ப ஆதரிக்கவில்லை என்று அடியேன் அறிவேன். ஏன்னா அந்த பிரம்மச்சாரியே என்னோடு பகிர்ந்து கொண்ட ஒரு ஒரு விஷயம். பகவான் அவரவருக்கு விதிக்கப்பட்ட வாழ்க்கையில் தொடர்ந்து நடக்க வேண்டும் என்பதை மிக அழகாக வலியுறுத்தி வந்தார். அதிலும் குறிப்பாக தம்பதியராக நாம் வரும்போது பகவானுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ஏன் நம்முடைய ஞானகிரி கணேசன் ஐயா கூட பானுமதி சமேத ஞானகிரி கணேசனே சொல்லியிருக்கின்றார், வாழ்த்தி இருக்கின்றார். சாமி எப்போதுமே கணவன் மனைவியாக இருவராக வர வேண்டும். அவர்கள் அப்படி குடும்பம் குடும்பமாக ஆசீர்வதிப்பதுதான் பகவானுடைய அழகு. தொடர்ந்து அந்த இல்லற வாழ்க்கையை நோக்கி எங்களை நகர்த்தினார். ஒருவர் புரிந்து கொண்டு இல்லறத்தை நல்லறமாக நடத்துகின்ற பாதையை நோக்கி நகர்த்தினார் பகவான் யோகி ராம்சுரத்குமார் என்பது மிக 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 உண்மை. ஒரு முறை நான் ஓம் பிரகாஷ் யோகினி அம்மாவோடு, நான் வந்து ஸ்ரீ ராம்ஜி ஆசிரம குமார கோவிலோடு தொடர்பில் இருந்தவன், அடிக்கடி அம்மா பகவானை தரிசிக்க செல்லும்போது உடன் செல்கின்ற பாக்கியம் எனக்கு கிடைத்தது. வருடம் ஒரு முறை ஒரு ஒரு புண்ணிய யாத்திரை நடத்துவோம். அந்த யாத்திரையின் போது முதல் நாள் திருவண்ணாமலை செல்வோம், பகவானோடு இருப்போம், பகவானுடைய ஆசைகளை பெற்று தான் யாத்திரை செல்வோம். அப்படி நான் ஒரு முறை மாதாஜி ஓம் பிரகாஷ் யோகியோடு நான் பகவானை தரிசிக்க சென்று அருகில் இருந்தபோது பகவான் மாதாஜியிடம் கேட்கிறார், ஹவு செல்லம்மாள் வில் அசிஸ்ட் விசிறி சங்கர் இன் ரைட்டிங் போயம்ஸ். இது என்னிடம் கேட்க வேண்டிய கேள்வியை மாதாஜியிடம் கேட்டார்கள். அதனால் மாதாஜி சொன்னார்கள், ஹீ ரைட்ஸ் ஷி சிங்ஸ் அப்படின்னு சொன்னாங்க. உடனே சுவாமி அந்த வார்த்தை அப்படியே ஹீ ரைட்ஸ் அண்ட் ஷி சிங்ஸ். அது ஒரு 3 முறை ஒரு கவிதை போல ஹீ ரைட்ஸ் அண்ட் ஷி சிங்ஸ் அப்படி சொல்லி என்னை அப்படி க்ளோஸாக பார்ப்பாங்க ஒரு பார்வை. அகெயின் 3வது முறை ஹீ ரைட்ஸ் அண்ட் ஷி சிங்ஸ் அப்படியே முகத்தை பார்த்துருந்தார். அந்த க்ஷணத்தில் ஒரு கவிஞனாக எனக்கு பகவான் ஒரு விஷயத்தை ரொம்ப அழகாக உணர்த்தினார். ஒரு கணவனும் மனைவியும் எப்படி இருக்க வேண்டும், இயலும் இசையுமாக, ஒரு கவிதையும் ஒரு பாடலுமாக, ஒரு ஒரு சிம்ஃபனி, ஒரு அப்படிப்பட்ட ஒரு ஹார்மோனியஸ் லிவிங் வேணும். எனவே மனைவியோடு எப்படி வாழ வேண்டும் என்பதை எனக்கு கற்றுத்தந்தவர் குரு. நான் வெளிப்படையாக சொல்கிறேன், அதற்கு அப்புறம் நான் செல்லம்மாளை பார்த்த பார்வையே வேறு. செல்லம்மா எனக்கு ரொம்ப அழகாக தெரிஞ்சாங்க. அப்போ ஒரு குரு தன்னுடைய சீடனுக்கு எப்படி வாழ வேண்டும் மனைவியோடு என்பதை அழகாக சொல்லித் தருகிறார். உண்மையிலே அது அது ஒரு அற்புதமான விஷயம். ஒரு கணவன் மனைவி இல்லற வாழ்க்கையில் எப்படி இருக்க வேண்டும் என்றால் இயலும் இசையுமாக, கவிதையும் பாடலுமாக, பாடலும் பாடல் பொருளுமாக இருக்க வேண்டும் என சொல்லி அந்த கணவன் மனைவிகளை இணைத்து வைக்கின்ற பணியை பகவான் ரொம்ப சொல்லி நம்முடைய வாழ்க்கையை வந்து இன்னும் அழகுபடுத்துகிற, அந்யோன்யப்படுத்துகிற ஒரு தன்மையை தந்தார் என்பது மிக மிக உண்மை. எத்தனையோ கணவன் மனைவிக்கிடையே மனச்சிக்கலோடு வந்த போதெல்லாம் துளசி பூஜை பண்ணுமா என்று சொல்லி துளசி பூஜை செய்ய வைத்து எத்தனையோ மனதளவில் பிரிந்திருந்த ஜோடிகளை எல்லாம் இணைத்ததை நாம் பல இடங்களில் கேட்டிருக்கின்றோம். அந்த அளவிற்கு பகவான் யோகி ராம் சுரத்குமார் எப்போதுமே இல்லற வாழ்க்கையை நல்லறமாக்குகின்ற பாதையில் தான் நம்மளை தொடர்ந்து செலுத்தினார். இன்று வரை இன்றைக்கு கூட நாங்கள் 2 பேரும் பணி ஓய்வு, விருப்ப ஓய்வு வாங்கி கொண்டு இருவரும் இணைந்து பகவானுடைய நாமத்தை கொண்டு செல்வதிலும், பகவான் பஜனைகள் செய்வதிலும், பகவானை புதிய அன்பர்கள் இல்லங்களுக்கு கொண்டு செல்வதிலும் அதை ஒரு அழகாகவே தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறோம். அதே மாதிரி குடும்பமாக இணைந்து, குடும்பமாக இணைந்து எங்களோடு இன்னும் பல இளம் குடும்பங்களையும் இணைத்து கொண்டு பகவான் பணியை தொடர்ந்து சென்று கொண்டிருக்கிறோம். எனவே இந்த வாழ்க்கை நெறியைத்தான் கணவன் மனைவியாக இணைந்து ஏய்ந்து அன்றாட வாழ்க்கையிலும் ஆன்மீக பாதையிலும் நாம் செல்ல வேண்டும் என்பதை திரும்ப திரும்ப நமக்கு அழகாக உணர்த்தியவர் தான் பகவான் யோகி ராம் சுரத்குமார். இன்று வரை எங்கள் வாழ்க்கையை இணைகோடுகளாக அழைத்து சென்று கொண்டிருப்பவர் நம்முடைய தந்தை பகவான் யோகி ராம் சுரத்குமார் என்பதை மிகுந்த அன்போடும் நன்றியோடும் பெருமிதத்தோடு உங்கள் மத்தியிலே சொல்ல விரும்புகின்றோம். அடுத்ததாக இன்னொரு அனுபவம். ஸ்ரீ ராம்ஜி ஆசிரமத்தை 89களிலே அம்மா உருவாக்குறாங்க. அந்த கட்டிடமெல்லாம் எழுகின்றது. அந்த ஆசிரமம் எழுந்து அதனுடைய ஓப்பனிங் செரிமனியெல்லாம் முடிந்தவுடன் அம்மா வந்து திருவண்ணாமலை செல்கிறார்கள். செல்கிற பொழுது ஒரு ராம்ஜி ஆசிரமத்துக்கு ஒரு ரொட்டீன். ஆசிரமத்தில் காலை 4 மணிக்கு எழுவது, திருப்பள்ளி பாடுவது, அப்படி காலை முதல் இரவு வரை ஒரு ஆசிரமத்தினுடைய ரொட்டீன்ஸை எழுதி இதை பகவானிடம் வாசித்து காட்டி அப்ரூவல் வாங்கணும் என்பதற்காக யோகி ராம்சுமார் சுவாமியின் அருகில் செல்கிறார்கள். உடனே சுவாமிகிட்ட, சுவாமி இந்த விஷயங்களாக எப்படி ராம்ஜி ஆசிரமம் எப்படி ஓப்பனிங் ஆச்சு, யார் யார் வந்தாங்க, இந்த டீடைல்ஸ் ஃபுல்லாக கேட்குறாங்க. எல்லாம் கேட்டு முடிச்சோன்னே இந்த பேப்பரை கொடுக்குறாங்க. வாட் இஸ் திஸ் அப்படின்னு சாமி கேட்குறாங்க. ஆசிரம ரொட்டீன்ஸ் வி ஹாவ் எ ப்ரொப்போசல் அப்படின்னு அம்மா சொல்கிறாங்க. ஒரு ப்ரொப்போசல் இருக்குது, இதை பகவான் பார்த்து இதை அப்ரூவ் பண்ணால் நாங்கள் இதன்படி ஆசிரமத்தை நடத்துகிறோம். சாமி அந்த பேப்பர் அப்படி இதை அங்கே வைப்போம் அப்படி தள்ளி நகர்த்திட்டு, நல்லா சாப்பிடுவோம் நல்லா நாமும் சொல்லுவோம், அவ்வளோதான். நல்லா சாப்பிடுவோம் நல்லா நாமும் சொல்லுவோம். ஒரு ஆசிரமத்தை வைத்து நடத்துகின்ற சன்னியாசி மாதாஜி ஓம் பிரகாஷ் யோகினிக்கு ஸ்ரீ ராம்ஜி ஆசிரமம் ஆரம்பித்த புதிதில் வரும்போது பகவான் காட்டிய வழியை நல்லா சாப்பிடுவோம் நல்லா நாமம் சொல்லுவோம், அவ்வளோதான். வாழ்க்கையை எவ்வளோ எளிதாக சொல்கிறார். நாமம் சொல்வதை பகவான் பிரதானப்படுத்துகிறார். சன்னியாசியாக இருந்தாலும் சரி, சம்சாரியாக இருந்தாலும் சரி, இல்லறத்தானோ துறவரத்தானோ யார் வந்தாலும் நல்லா சாப்பிடுவோம் நாமம் சொல்லுவோம். இதுதான் பகவான் சொன்ன விஷயம். சிம்பிள் லிவிங், சிம்பிள், மிக எளிமையான விஷயம். நாமத்தில் தான் வாழ்க்கை இருக்கிறது. நிறைய நாமம் சொல்லுங்கள், நல்லா சாப்பிடுங்க, சந்தோஷமாக இருங்க. வேறு எந்த ஸ்ட்ரிக்ட் கண்டிஷன்ஸோ வேறு எந்த விதமான தன்மைகளையும் பகவான் போடவில்லை. இப்போ பகவான் அங்கே ஒரு வலியுறுத்துவது நாம ஜபத்தை தான். குடும்பமாக நாமம் சொல்லுங்கள் என நம்மை உற்சாகப்படுத்தினார் பகவான் யோகி ராம் சுரத்குமார் என்பது ஒரு உண்மை. அடுத்தால் போல ஒரு பிரம்மச்சாரி சுவாமியை சந்திக்க போகிறார். ஆக்சுவலி அவர் ஒரு சாது, ரொம்ப வேகமான ஒரு சாது. அவர் சுவாமிகிட்ட போய் ரொம்ப வருத்தப்படுறார், நாடு ரொம்ப கெட்டு போச்சு, இப்போ எல்லாரும் மத மாற்றங்கள்லாம் நடக்குது, என்னெல்லாமோ நடந்துட்டுருக்கு, இப்போ நீங்கள்லாம் அங்கே என்ன செஞ்சுருக்கீங்கிற மாதிரி பகவான் வந்து அப்படி கேள்வி கேட்குறாங்க. அப்போ சுவாமி அவர் ஒரு 10 நிமிடம் அவரை பயங்கரமாக கேள்வி கேட்க விடுகின்றார். அவர் நாட்டில் இருக்கிற நெகட்டிவ் விஷயங்களை பூரா சொல்கிறார். சொல்லிவிட்டு நாடே ரொம்ப போச்சு, இந்து சமயம் ரொம்ப பிரச்சனைக்குள்ளாக இருக்குது, நீங்கள்லாம் என்ன பண்ணுறீங்க அப்படிங்கிற மாதிரி சுவாமியை ஒரு குறை சொல்கிற மாதிரி சொல்கிறாரு. உடனே அவர் எல்லாம் அவர் பொங்கி முடித்த உடனே இது அவரே என்னிடம் பகிர்ந்து கொண்டது. உடனே அப்படி 2 கையெடுத்து கும்பிட்டு, சாது மகாராஜ், do you think whether God has winded up his business? சாது மகாராஜ், do you think whether God has winded up his business? My father blesses you. சரி, அவருக்கு ஃப்ரூட்ஸ் கொடுத்து அனுப்புகிறார். இது அந்த சாதுவே சொன்னது. அப்படி என் கன்னத்தில் அடித்தது போல் இருந்தது பகவானுடைய வார்த்தைகள். மொதல் வார்த்தை சாது மகாராஜ். இந்த உலகம் கெட்டு போச்சுன்னு சாதாரண ஆட்கள் பேசலாம். சர்வமும் ஈஸ்வரனே என்று சரணடைந்த ஒரு காவி உடை தரித்த ஒரு சன்னியாசி அப்படி பேசலாமா? சுவாமி நாசுக்காக சாது மகாராஜ் 2 கையெடுத்து அவரை கும்பிட்டுட்டு, டூ யூ திங்க் வெதர் காட் ஹேஸ் வைண்டட் ஆஃப் ஹிஸ் பிஸ்னஸ்? எல்லாம் இறைவன் செயல் என்று ஏற்று பணிய வேண்டிய, சரணாகதி பண்ண வேண்டிய ஒரு சன்னியாசியே உலகம் கெட்டு போய்விட்டது, நீங்களெல்லாம் என்ன செய்கிறீர்கள் என்று அங்கலாய்த்தால் அதுக்கு என்ன அர்த்தம் இருக்கிறது? இந்த உலகை நடத்துவது மனிதர்களா இறைவனா? இந்த கேள்வியை, இந்த பொறியை உழைப்பின அந்த சன்னியாசியை பின்னால், அது என்னுடைய இளமை காலம், அவ்வளோ வேகமாக போனேன், உங்களுடைய சாமி தான் என்னுடைய கண்களை திறந்தார். அந்த நிதானம், ஒரு சாதுவிட்டு இருக்க வேண்டிய சாந்தம், நிதானம் எல்லாம் பகவானுடைய திருவடிகளில் எனக்கு. அவர் ராமகிருஷ்ணாவோட ட்ரெடிஷனில் வந்தவர். ஆனால் அவருக்கு ஒரு சாது லட்சணத்தை கற்றுக் கொடுத்தவர் பகவான் யோகி ராமசுரத்குமார். ஒற்றை ஒரு வார்த்தையில் சாது மகாராஜ், do you think whether God has winded up his business? என்கின்ற ஒற்றை கேள்வியிலே அந்த சன்னியாசிக்கு, ஒரு சன்னியாசி எப்படி இருக்க வேண்டும், எப்பேற்பட்ட சரணாகதி உணர்வோடு இருக்க வேண்டும், உலகின் நிகழ்வுகளை அவர் எப்படி ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்கின்ற தன்மையை ஒற்றை வார்த்தையில் உணர்த்தினார். இன்றைக்கு வரை அந்த சன்னியாசி யோகிராம் சரத்குமார் சாமி மீது அவ்வளோ பெரிய நன்றியுடன், அவர் வயதாகிவிட்டது, மிக பக்குவமான ஒரு ஆத்மாக அவர் மலர்ந்திருக்கின்றார். அந்த பக்குவத்தை கொடுத்தது பகவான் யோகிராம் சரத்குமார் தான். அந்த பூரண சரணாகதியை, whatever happens by the will of my father, எது நிகழ்கிறதோ அவை அனைத்தும் என் தந்தையின் அருள் என்று ஏற்றுக்கொள்கின்ற பக்குவத்தை நமக்கு சுவாமி திரும்ப 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 உணர்த்தினார். கீதை என்ன சொல்கிறது? எது நடந்ததோ, கீதா சாரம்னு எல்லா வீட்டிலும் எழுதி வச்சிருக்கிறோம், எது நடந்ததோ அது நன்றாகவே நடந்தது, எது நடக்கிறதோ அதுவும் நன்றாகவே நடக்கிறது, எது நடக்குமோ அதுவும் நன்றாகவே நடக்கும் என்பதுதான் கீதையினுடைய சாரம். இதைத்தான் பகவான் சொன்னார், whatever happens is by the will of my father. எது நிகழ்கிறதோ அது என் தந்தையின் செயல், அதை அப்படியே ஏற்றுக்கொள்கின்ற ஒரு பக்குவத்தை தான் திரும்ப திரும்ப பகவான் நம்மிடம் கொண்டு வந்தார். ஒரு சரணாகதி மனப்பான்மையை நம் எல்லோர் மத்தியிலும் பகவான் வளர்த்தார், வளர்க்க தூண்டினார். அந்த அந்த தன்மையை, எவ்ரிதிங் இஸ் மை ஃபாதர், ஃபாதர் அலோன் எக்ஸிஸ்ட், நத்திங் எல்ஸ், நோபடி எல்ஸ் இன் த ப்ரெசன்ட், பாஸ்ட், ஃபியூச்சர் எத்தனை முறை அடித்து அடித்து நமக்கு சொல்லியிருக்கின்றார். எவ்ரிதிங் இஸ் மை ஃபாதர். அந்த அணுகுமுறை, ஈசா வாசியம் இதம் சர்வம் என்று ஈஷோபனிஷத்தை ஆரம்பிக்கிறது. இதைத்தானே யோகி சொன்னார், எவ்ரிதிங் இஸ் மை ஃபாதர், ஃபாதர் அலோன் எக்ஸிஸ்ட், ஈசா வாசியம் இதம் சர்வம். இங்கே அனைத்துமே ஈஸ்வனுடைய சொரூபந்தான் என்றுதான் ஈசா வாசியம். அதை வச்சுனா ஈசா வாசியம்ங்கிறது இந்த உபனிஷத்துக்கு பெயர் வந்துச்சு. அந்த உபனிஷத்துடைய முதல் சுலோகத்துடைய துவக்கமே இதுதான், ஈசா வாசியம் இதம் சர்வம். இங்கே இருக்கின்ற எல்லாமே ஈஸ்வரனுடைய அம்சமே, ஈஸ்வரனுடைய படைப்பே, ஈஸ்வர அம்சமாகவே எல்லாம் இருக்கிறது. இதைத்தான் சுவாமியும் சொன்னார், ஃபாதர் அலோன் எக்ஸிஸ்ட். அந்த அத்வைதத்தை தானே பகவான் என்ன அழகாக எடுத்து வைத்தார். இந்த மனப்பாங்கு நம்மளிடம் வளர வேண்டும். வாழ்வில் எது நடந்தாலும், ஏற்றமோ இறக்கமோ மாற்றமோ எது நிகழ்ந்தாலும் அது ஏற்று பணிகின்ற ஒரு மனப்பக்குவத்தை தானே சுவாமி நம்மளிடம் கல்டிவேட் பண்ணார். அது நம்மளோட உருவாக வேண்டும், வலுப்பெற வேண்டும் என்பதைத்தானே திரும்ப திரும்ப நமக்கு பகவான் குறிப்பிட்டார். எனவே இதைத்தான் நாங்கள் பகவானிடம் எடுத்துக்கொள்கின்றோம். இன்ப துன்பம் மாறி மாறி வரும், இரவு பகல் போல, மேடு பள்ளம் போல. இன்ப துன்பம் வாழ்க்கையில் மாறி மாறி வரும். இன்பம் வரும்போது ஆஹா என்று குதிப்பது, துன்பம் வந்து விட்டால் சோர்வது, இந்த தன்மைகளை விட்டுவிட்டு இரண்டையும் சமமாக பார்க்கின்ற ஒரு பக்குவத்தை வளர்த்து கொள்வதுதான் பகவான் யோகி ராமசுரத்குமாரரை சரணடைந்த பக்தர்கள் பின்பற்ற வேண்டிய நெறி. இதை பகவான் வாழ்ந்து நமக்கு காட்டினார். திரும்ப திரும்ப சொன்னார், எவ்ரிதிங் இஸ் மை ஃபாதர், ஃபாதர் வில் டேக் கேர் ஆஃப் யூ என்று தெளிவாக சொன்னார். எனவே இந்த அனுபவத்தை அவரிடமிருந்து நாங்கள் எடுத்துக்கொண்டோம். இந்த இடத்தில் நான் ஒன்றை கண்டிப்பாக சொல்ல வேண்டும், செல்லம்மாவுடைய இன்னொரு அனுபவம். செல்லம்மாவிற்கான அந்த இடமாற்றல் பிரச்சனை வந்தபோது பகவானிடம் நாங்கள் சென்றது, அந்த அனுபவத்துக்கு சொல்லுங்கள். 1995 பதவி உயர்வு அந்த ட்ரெய்னிங் எல்லாம் முடிச்சு வரோம் முடிச்சு வரும்போதே எனக்கு ட்ரான்ஸ்ஃபர் வந்து ப்ரமோஷன் ட்ரான்ஸ்ஃபர் வந்து குஜராத்தில் போட்டாங்க குஜராத்தில் பூஜ்ஜில் போட்டாங்க நேற்று பாகிஸ்தான் அதுலேருந்து 20 கிலோமீட்டர் பாகிஸ்தான் பார்டர் அங்கே உள்ளவங்களே ஆர்டரை பார்த்தவொடனே என் ஃபோன் அடித்து சொல்லிட்டாங்க நீங்கள் இங்கே வந்து ஜாயின் பண்ணிங்கன்னா உங்களுக்கு சர்வீஸ் முடிகிற மட்டும் ரிலீஃபே கிடைக்காது இங்கே வந்துடாதீங்கிற அளவுக்கு அந்த இடம் வந்து யாரும் போனால் திரும்ப ரிலீவரே வரமாட்டாங்க அப்படி இடம் ஜாயின் பண்ணியிருக்கோம் கிட்டத்தட்ட நாங்கள் எனக்கு வந்து ஒரு 25 லேடிஸு அதில் நம்பர் 1ல் நான் இருக்கேன் எனக்கு நம்பர் 1ங்கனால எங்களுக்கு குஜராத் வந்து டென்யூர் ஸ்டேஷன் சொல்லுவாங்க 2 வருஷம் அதில் வேலை பார்த்தோம்னா உடனடியாக ட்ரான்ஸ்ஃபர் எங்கே கேட்குமோ அங்கே கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு விதிப்படி ஆனால் அங்கே உள்ளவங்க அங்கே வந்து யாராவது வந்து ஜாயின் பண்ணால் தான் எங்களை ரிலீவே பண்ணுவாங்க உங்களுக்கு 2 வருஷம் டென்யூர் ஸ்டேஷனாக இருந்தாலும் ரிலீஃபே கிடைக்காது அப்படின்னு சொல்லிட்டாங்க என்ன செய்கிறதுன்னு உடனே லீவை போட்டுருந்தேன் கிட்டத்தட்ட நாங்கள் வேறு எதுவுமே பண்ணலை 3 மாதம் 180 நாட்கள் கிட்டத்தட்ட 6 மாதமும் 2 நாள் 182 நாள் லீவு போட்டு வேற ஒன்றும் பண்ணலை விடாமல் அந்த 6 மாதம் டெய்லி சாமி நாமா சொல்லி காலையில் பூஜை பண்ணி ஏன்னா லீவில் இருக்கோம் வீட்டில் இருக்கோம் வேலைக்கு போகிறவங்க வீட்டுக்குள்ளே இருந்தோடனே அந்த டைம் இதாகணும்ல சாமி நாம சொல்லுவேன் கவசம் பாடுவோம் டெய்லி அப்போ என்னோடய தந்தையும் என் கூட வந்து இருந்தாங்க ஒரு 2 மந்த்ஸ் அவங்களும் கூட சேர்ந்து எல்லோரும் நாமா சொல்லுவோம் அவ்வளோதான் ஒரே ஒரு காரியம் பண்ணோம் ராம்ஜி ஆசிரமத்தில் எனக்கு டிரான்ஸ்ஃபர் வந்து எனக்கு திருநெல்வேலிக்கு தான் தமிழ்நாட்டுக்கு வேணும் ஏன்னா புஜ்ஜிக்கு போட்டால் என்னால் ஜாயின் பண்ண முடியாது தமிழ்நாட்டுக்கு டிரான்ஸ்ஃபர் வேணும்னு சொல்லி ஒரு அப்ளிகேஷன் எழுதி இப்போ ஒரு வெள்ளிக்கிழமை நைட்டு கொண்டு போனோம் ராம்ஜி ஆசிரமத்துக்கு போய் வச்ச உடனே அங்கே பகவான் பாதத்தில் வச்சுட்டோம் அந்த அப்ளிகேஷனை அம்மா வாங்கி அதில் வச்சுருக்காங்க 2 நாள் அங்கே வச்சுருந்து திங்கக்கிழமை காலையில் நாங்கள் வரும்போது அந்த அப்ளிகேஷனை எடுத்துகிட்டு வந்து அந்த அப்ளிகேஷன் 2 செட்டாக தான் நான் ஆஃபீஸில் கொடுத்து அதுதான் டெல்லி வரைக்கும் போச்சு அது போய் அந்த சாமி அந்த 6 மாதமும் எங்களுக்கு வந்து நான் வீட்டில் தான் இருந்தேன் லீவ் போட்டு இருக்கிறோம் கடைசி 6 மாதம் முடியும் போது எந்த முயற்சி நாங்கள் எடுக்கல அப்ளிகேஷன் போன எந்த அப்ளிகேஷன் நான் பகவான் பாதத்தில் வச்சு அனுப்புனனோ அந்த அப்ளிகேஷன் எனக்கு தமிழ்நாடு கிடைச்சாலே போதும்னு நினச்சேன் எனக்கு 6 மாதம் கழிச்சு ஆர்டர் வந்து திருநெல்வேலி மாவட்டத்திலேயே அதுவும் என் கணவர் வேலை பார்க்குற அதே அலுவலகத்தில் போஸ்டிங் போட்டுட்டாங்க அது எனக்கு மட்டும் இல்லாமல் பகவானோட கருணை அதை நான் அளவிடற்கரியது என் கூட உள்ள 25 பேருக்குமே எல்லாருக்குமே கொஞ்சம் பேருக்கு குஜராத்தும் கொஞ்சம் பேருக்கு பாம்பேயும் போட்டிருந்தாங்க 25 பேர் பெண்கள் 25 பேருக்கும் தமிழ்நாட்டிலே போஸ்டிங் கொடுத்து மேக்ஸிமம் எல்லாருக்குமே வந்து அவரவர் வேலை பார்த்த இடத்துல கொடுக்குறமே பக்கத்தில் உள்ள சில லேடிஸு கூட மதுரையில் இருக்கவங்களுக்கு காரைக்குடியோ ராமநாதபுரமோ போட்டாங்க தமிழ்நாட்டுக்குள்ளே போட்டாங்க பட் எனக்கு திருநெல்வேலி மாவட்டத்தில் என் கணவர் வேலை பார்த்த அலுவலகத்திலேயே ட்ரான்ஸ்ஃபர் போஸ்டிங் போட்டு நான் அங்கே ஜாயின் பண்ணேன் ஜாயின் பண்ணோடனே பகவானுக்கு நாங்கள் வந்து நன்றி கடிதம் எழுதுறோம் அதில் வந்து நன்றி கடிதத்தில் வந்து வேறு எதுவுமே எழுதலை 6 மாதம் பகவான் உங்கள் நாமத்தை சொல்கிறதுக்கும் உங்கள் கவசம் பாடி உங்களை நினச்சிக்கிட்டே இருக்கிறதுக்கு வந்து எனக்கு முழு நேர அவகாசம் கொடுத்த பகவானுக்கு நன்றி நான் இன்றைக்கி திருநெல்வேலியில் ஜாயின் பண்ணிட்டோன்னு சொல்லி ஒரு கடிதம் எழுதி போட்டிருந்தோம் அது மாதிரி அங்கே கேட்கவே பகவான் பாதத்தில் வச்சது தான் பகவான்கிட்ட ப்ரே பண்ணி நமக்கு என்ன வேணுங்கிறது பகவானுக்கு தெரியும் அவர் கொடுப்பாரு அப்படிங்கிற ஒரு இது ஆனால் அவர் கருணை வந்து அளவிடற்கரியதுங்கிறத வந்து நாங்கள் அந்த போஸ்டிங் விஷயத்தில் தான் தெரிஞ்சுது இந்த சமயத்தில் நான் திருவண்ணாமலை சென்றிருந்தேன் அப்போ தேவகி அம்மா விசிறி சங்கருடைய ஒய்ஃப் காட் ட்ரான்ஸ்ஃபர் செல்லம்மா காட் ட்ரான்ஸ்ஃபர் டு திருநெல்வேலி சொல்லி இப்படி பகவான் கிரேஸ் சொன்னேன் எல்லாம் அப்பா செஞ்சுட்டு பிச்சைக்காரருக்கு பேரை தராருன்னு சுவாமி என்று சொன்னார் இதெல்லாம் அப்பா காரியம் அப்பா செஞ்சுட்டு இந்த பிச்சைக்காரருக்கு பேர் தராரு செல்லம்மாவிற்காக 21 பெண்களுக்கு தமிழ்நாட்டிலே ஆர்டர் வந்தது அதான் பகவானுடைய கருணை செல்லம்மா என்கிற ஒரு டிவோட்டி செல்லம்மா மாதிரி ஒத்திருந்த 21 பேருக்கும் அந்த எங்களுடைய பிஎஸ்என்எல் வரலாற்றிலே இல்லாத அளவிற்கு அவளுடைய ஹோம் ஸ்டேட்லேயே போஸ்டிங் கொடுக்க சொல்லி ஆன் ப்ரமோஷன் நார்மலி அதர் ஸ்டேட் போவோம் ஆனால் சேம் ஸ்டேட்லேயே அந்த உத்தரவு 6 மாதம் கழித்து வந்தது அது நிச்சயமாக பகவானுடைய கருணை அதாவது நம்ம மீது உள்ள அன்பு நம்மை ஒத்த எல்லோர் மீதும் வழிந்தது அதுதான் நாங்கள் யோகிகிட்ட பார்த்து வியந்த ஒரு விஷயம் அது மாதிரி நான் ஒரு முறை நாங்கள் ராம்ஜி ஆசிரமத்திலிருந்து ஒரு டூர் கர்நாடகா போனோம் அது கர்நாடகா டூர் அந்த டூருக்கு போயிருக்கும்போது பகவான் என்னை அழைத்தாரங்க அழைக்கும்போது அந்த கர்நாடகா டூர் பற்றி என்னென்னா டூர் நடத்துறது மாதாஜி ஓம் பிரகாஷ் சோனி. ஆனால் கேள்வி முழுக்க எங்கிட்ட கேட்பாங்க. ரொம்ப சில நேரத்தில் சுவாமியோட இந்த மிஸ்டேக் விஷயம் இருக்கும். நம்மகிட்ட கேட்க வேண்டிய கேள்வியை மாதாஜிட்ட கேட்பாங்க, மாதாஜிட்ட கேட்க வேண்டிய கேள்வியை எங்கிட்ட கேட்பாங்க. இந்த அனுபவங்கள் பல நேரம் திகைப்பாக தான் இருக்கும். நீங்கள் பகவானை யாரும் ஜட்ஜ் பண்ணிடவே முடியாது. பகவான் இப்படி இருப்பான்னு யாராலும் அறிவை கொண்டு அழைக்கவே முடியாது. ஒவ்வொரு முறையும் பகவான் ஃப்ரெஷ்ஷாக இருந்தார். புது புது அனுபவங்கள், புது புது கோணங்கள் பகவானை வெளிப்பட்டது. அதை வந்து உண்மையிலே அணுவாக ரசிக்கிற பாக்கியம் கிடச்சிது. அந்த மாதிரி அந்த கர்நாடகா டூர் போயிருக்கும்போது ஒரு ஒடரால் பிளேசஸ் யூ ஆர் கோயிங்னு சொல்லி சுவாமி ஏன்ட்ட கேட்குறாரு. அப்போ நான் ஒன்றா சொல்ல கோக்கர்ணம்னு சொல்கிறேன். நான் நந்தியால் கோக்கர்ணம் அப்படி சொல்கிறேன். கோக்கர்ண் அப்படின்னு சுவாமி கேட்டார். எஸ் சுவாமிஜி, த பகர் ஹஸ் கான் டு கோக்கர்ண் அப்படி சொன்னார். உடனே எனக்கு வந்து இன்கொஸ்ட் ஆஃப் காடில் பப்பா ராம்தாஸ் கோக்கர்ணம் போய் ஒரு இரவு முழுக்க தூங்காமல் ஒரு கடற்கரையில் உட்கார்ந்து ஸ்ரீராம் ஜெயராம் பாடின அனுபவம் வந்து நான் அவர்கிட்ட சொன்னேன். பகவான் பப்பா ராம்தாஸ் ஹஸ் கான் தேர் அண்ட் ஒன் ஹோல் நைட் ஹி சாண்டட் ராம்நாம். எஸ் அப்படின்னு சுவாமி சொல்கிறேன். திஸ் பகர் ஹஸ் கான் டு ஒன் பிராமின் ஹவுஸ் இன் கோக்கர்ண். ஆல் த 365 டேஸ் தே ஆர் டூயிங் அக்னிஹோத்ரா அப்படின்னு சொன்னாங்க. டப்புன்னு அதை பிடிச்சிக்கிட்டோம். கோகர்ணத்தில் ஒரு அந்தனர் இல்லத்தில் 365 நாட்களும் அக்னிஹோத்திரம் பண்ணுகிறார்கள். அந்த இல்லத்திற்கு இந்த பிச்சைக்காரன் சென்றிருக்கிறேன் என்று அப்படி போகிற போக்கில் சொன்னார். அதை அப்படியே அடியன் பிடித்து கொண்டேன். நாங்கள் கோகர்ணம் செல்கிறோம். அதை நான் மாதாஜலத்தில் கோகர்ணத்தில் அம்மா வந்து 1 hour டைம் கொடுத்தாங்க. அந்த கோகர்ணம் ஆலயம் அங்கே ஆத்மலிங்கம் இருக்குது. எல்லாம் தரிசனம் பண்ணோம். எல்லாம் முடிச்சுட்டு 1 hour கடற்கரை பக்கத்தில் கடற்கரை பார்த்து எல்லோரும் பஸ்ஸுக்கு திரும்பினு சொல்லி ரொம்ப ஸ்ட்ரிக்ட் இன்ஸ்ட்ரக்ஷன் ஓம் பிரகாஷ் அம்மா கொடுத்தாங்க. அவங்க ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருப்பாங்க, ஸ்ட்ரிக்ட் டிசிப்ளின். அப்போ நான் மட்டும் சில கன்செஷன் அப்பப்போ அம்மாட்ட வாங்கிடுவேன். உடனே நான் டக்குன்னு அங்கே இருக்கிற பண்டிட்ட வந்து இப்படி ஒரு பிராமின் ஃபேமிலி இங்கே இருக்குதா. ஆனால் அங்கே கொஞ்சம் மலையாளம் அவங்க நல்லா, அந்த பகுதி கர்நாடகாவாக இருந்தாலும் கேரளா பார்டர்னால அங்கே மலையாளம் நல்லா இருந்துச்சு. எனவே பட் என்கின்ற அங்கே உள்ள கோயில் பூஜாரிகளுக்கு பட் என்று பெயர் முடியும். அந்த பட் ஒருத்தட்ட பேசினேன். இங்கே ஒரு பிராமின்ஸ் ஹவுஸ் இருக்குதா, அங்கே வந்து இப்படி அக்னி அவங்க அப்படி ஒன்றும் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. எனக்கு ரொம்ப இதாக போச்சு. பகவான் சொன்னார் அந்த வீட்டு நம்ம எப்படி பார்க்காம கோகர்ணத்தை விட்டு திரும்புறது. அப்போ ஒரு சின்ன பிராமின் பாய் அந்த கோயிலோட வந்தான். அந்த பையன்கிட்ட நான் தனியாக கூட்டிகிட்டு போய் அவங்க கொஞ்சம் நல்லா மலையாளம் பேசினா அவன்கிட்ட மலையாளத்தில் சொன்னேன்னே வரும் ஞான் விழிச்சு கொண்டு போய் நான் உங்களை கூட்டு போகிறேன்னு சொல்லி அவன் எங்களை கூட்டு போகிறான். நான் மாதாஜி சுவாமி சொன்ன இடம் இருக்குது வாங்கன்னு சொல்லி ஓம் பிரகாஷ் சுவாமியும் கூட கூட்டிகிட்டேன். நாங்கள் ஒரு 3-4 பேர் மட்டும், மற்றவங்களாம் கடற்கரை பார்க்க போனாங்க. நாங்கள் நேராக அந்த கோவிலுக்கு பின்னாடி ஒரு தெரு தண்ணி கொண்டு போனால் அது அக்ரஹாரத்தை ஒட்டின ஒரு இடம் தான். ஒரு வீட்டில் கூட அந்த பையன் கொண்டு விடுறான். அங்கே போனால் அங்கே ஒரு அக்னி குண்டம் இருக்குது, அழகான இடம். அந்த அக்னி குண்டத்தை இந்த மாடத்தில் பார்க்குறோம். பப்பா ராம்தாஸுடைய படம் இருக்குது. அந்த அம்மாவும் நல்லா மலையாளம் பேசினாங்க. நம்மளை ஓம் பிரகாஷ் அம்மா நல்லா மலையாளம் பேசுவாங்க. எனக்கும் கொஞ்சம் அவங்களோட சேர்ந்து பேசி எனக்கு ஐநோ லிட்டில் மலையாளம் வெல், ஓரளவுக்கு பேசுகிற அளவுக்கு மலையாளம் தெரியும். அப்போ அந்த அம்மாட்ட கேட்டோம்னா இதுதான் அந்த வீடு. நாங்கள் தலைமுறையாக தினசரி நாங்கள் 365 நாளும் நாங்களே அக்னிஹோத்திரம் பண்ணுவோம். யார் சொல்லாட்டாலும் அந்த நாங்கள் அக்னிஹோத்திரிகள். எனவே தினமும் அந்த அக்னிஹோத்திரம் பண்ணுவோம், அந்த ஹோமம் பண்ணுவோம். இப்போ ஒரு ஒரு 6 மாதங்களாக எங்கள் ஆட்கள்லாம் இல்லாமல் போயிட்டு அது நின்று போச்சு. இப்போ யாராவது சொன்னால் பண்ணுறோம் சொல்லிட்டு நேற்று கூட இங்கே ஒரு நடந்துச்சு. அப்போ சொன்னாங்க எங்களுடைய மகாத்மா ஒருத்தங்க பப்பா ராம்தாஸ் படத்தை காட்ட இவரில் இந்த மகாத்மாலாம் இங்கே வந்திருக்காங்கன்னு சொன்னாங்க. அப்போ அடியன் பையிலேருந்து ஒரு யோகியினுடைய சின்ன படத்தை எடுத்து இந்த மகாத்மா அவங்க வீட்டுக்கு வந்தாமல் நிறைய மகாத்மாக்கள் எங்கள் வீட்டுக்கு வருவாங்க சொல்லிட்டு நான் அந்த படத்தை அந்த அம்மாட்ட கொடுத்தேன். அந்த அம்மா அப்படியே எடுத்து பப்பா ராம்தாஸ் படத்தில் வச்சாங்க. அதை பார்த்தாச்சுன்னா பப்பா ராம்தாஸுடைய நெஞ்சில் யோகி ராம்சுமார் இருக்கின்ற ஒரு படம். உடனே அந்த அம்மா ரொம்ப சந்தோஷமாக நேற்று தான் இங்கே ஒரு ஹோமம் நடந்துன்னு சொல்லி அந்த அக்னிஹோத்திரம் நடந்த அந்த ஹோமத்தினுடைய அந்த சாம்பல் அழகாக வெண்ணிறத்தில் இருந்துச்சு. அதை வந்து அப்படியே எடுத்து இதை நீங்கள் அந்த மகாத்மாவிடம் கொண்டு கொடுங்கன்னு சொல்லி எங்களுக்கு ஒரு பேப்பரில் வச்சு மடித்து கொடுத்தாங்க. அந்த பிரசாதத்தை எடுத்துகிட்டு நாங்கள் திருவண்ணாமலை திரும்பும்போது பகவான்கிட்ட கொண்டு இந்த அனுபவத்தை சொல்லி கொடுத்து ரொம்ப சந்தோஷமாக யூ டேக் வித் யூ அப்படின்னு சொன்னாங்க. அதை அடியேன் எடுத்துக்கொண்டு போய் நான் இருந்த வீட்டில் பகவானுக்கு டெய்லி நான் பூச்செடிகள் நிறைய வச்சு மலர்கள் பறித்து பூஜை பண்ணுவோம். அதில் இந்த செம்பருத்தி செடி உண்டு. அப்போ இது அந்த செம்பருத்தி செடியினுடைய இதில் போட்டு அந்த பூவை டெய்லி பறித்து பகவானுக்கு வைத்தேன். அந்த அளவிற்கு இந்தியாவினுடைய எந்த மூலையை சொன்னாலும் அந்த இடத்தை பற்றிய ஒரு செய்தியை பகவான் தந்திருக்கின்றார். மறக்கவே முடியாது. இது மட்டுமா, அடியன் இமயமலை சென்றுவிட்டு 96 திரும்பி வருகிறேன். அப்போ சுவாமி 20 நிமிடங்கள் உட்கார வைத்து எங்களோடு உரையாடினார் எங்களுடைய இமாலய அனுபவத்தை. அப்போ வசிஷ்ட குகை பற்றி ஒரு பேச்சு வருது. இப்போ வசிஷ்ட குகை எங்கெல்லாம் போறீங்க சாமி கேட்குறாங்க. நான் வசிஷ்ட குகை நான் அழைத்து சென்ற கேரள சாது அவருடைய புருஷோத்தமானந்த்ஜி மகாராஜ் அதான் வசிஷ்ட குகையை புனரமைத்த. வசிஷ்ட குகை என்பது பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடியே உள்ள குகை. நம் காலத்தில் அந்த குகையை ஒரு பிரபலமாக்கியவர், அதை பராமரித்தவர் புருஷோத்தமானந்தி என்கின்ற மகாராஜ் அவரிடம் சன்னியாசம் வாங்கினவர் தான் நான் அழைச்சிட்டு போன வட இந்திய நம்முடைய கேரளாவை சேர்ந்த ஒரு சாது செல்லப்பன் சுவாமி சொல்லுவோம், லிகிதானந்தான்னு சொல்லுவோம். யோகிக்கு மிக நெருங்கிய நண்பர். சாமி கூட செல்லப்பன் சுவாமின்னு கூப்பிடுவாங்க. அந்த அளவுக்கு சாமியோட இணக்கமானவர். அவரைத்தான் அடியேன் அவருடைய விருப்பத்திற்காகத்தான் நான் முதன் முதலாக இமயம் சென்றது. அவருடைய குருநாதருடைய இடத்திற்கு அழைத்து செல்ல வேண்டும் என்று. அது ஒரு சாதுவை அவருடைய விருப்பத்தை ஈடேற்றுவதற்காக நான் என்னுடைய சொந்த செலவில் அவரை இமயம் வரை அழைத்து சென்று அவருடைய குருநாதருடைய சமாதியை காட்டி அங்கு இருந்து மீண்டும் பத்ரிநாத் வரை சென்று தரிசனம் பண்ணிவிட்டு அவரை மீண்டும் அந்த சாதுவை ஒரு வயது 70-72 வயது அவரை என்னோட அழைத்து கொண்டு திருவண்ணாமலைக்கு வந்து பகவான் நன்றி சொல்ல வந்தோம். அப்போ நாங்கள் அந்த வசிஷ்ட குகையிலிருந்து கங்கா நீர் சுவாமிக்கு என்ன கொண்டு கொடுக்குறது, வட இந்தியா போயிட்டு வரோம், பகவானுக்கு நம்ம என்ன ஸ்வீட்டாக கொண்டு கொடுக்க முடியும். வசிஷ்ட குகையில் இருக்கும்போது அங்கு பியூர் கங்கா ஓடிட்டு இருந்து அந்த கங்கை நீரை எடுத்து அந்த வசிஷ்ட குகையில் இருக்கின்ற சிவலிங்கத்தின் அருகில் வைத்து வழிபாடு பண்ணி அதை ரொம்ப பவித்திரமாக கிட்டத்தட்ட ஒரு 18 நாட்கள் அதை அப்படியே சிந்தாமல் சிந்தாமல் அப்படியே கொண்டு வந்து திருவண்ணாமலையில் கொண்டு பகவான்கிட்ட கொண்டு கொடுத்தோம். அப்போ தான் சுவாமி அந்த இது கங்கா வாட்டர்னு சொன்னால் சுவாமி அப்படியே அதை வாங்கி அப்படியே ஒரு பார்வை பார்த்தாங்க. அந்த கங்காவை அவ்வளவு ஆசையாக சுவாமி அதை பார்த்துட்டு செல்லப்பன் சுவாமி அண்ட் விசிறி சங்கர் ஹாவ் டன் எ ஒண்டர்ஃபுல் ஜாப் டு திஸ் பெக்கர். தே ஹாவ் கான் டு ஹிமாலயாஸ் அண்ட் பிராட் கங்கா ஜல் டு திஸ் பெக்கர். விசிறி சங்கர் ஃப்ரம் வேர் யூ ஹவ் கலெக்டட் திஸ் கங்கா ஜல் நியர் வசிஷ்ட குஹா. சுவாமி ஹோ வசிஷ்ட குஹா சுவாமி அப்படி ஒரு கணம் அப்படியே நெகிழ்ந்து அப்படியே இருந்தார். அதில் அப்போ செல்வராஜ் என்கிற அந்த அணுக்கத்தோடு தான் பக்கத்தில் இருப்பார். செல்வராஜ் யூ கோ அண்ட் டெல் தேவ்ஹி. அப்போ தேவகி அம்மா எல்லாம் உள்ளே இருக்கிற இதுலேருந்து இதை நாம சொல்லிட்டுருக்காங்க. நாங்கள் வெளியே சேர் போட்ட இடத்துல உட்காந்துருந்தோம். உடனே அந்த வாட்டரை அப்படியே எடுத்து பகவான் தலையில் வச்சார். அது கங்காதரன் அப்படியே தலையில் வச்சார். விசிறி சங்கரன் 3 டைம்ஸ் சொன்னார், செல்லப்பர் சுவாமி ஹவ் டன் ஒண்டர்ஃபுல் ஜாப் டு திஸ் பெக்கர். தே ஹவ் கான் டு ஹிமாலயாஸ் அண்ட் பிராட் கங்கா ஜல் டு திஸ் பெக்கர். கோ அண்ட் டெல் தேவ்ஹி அப்படின்னு சொல்லி தேவகி அம்மாவுக்கு உள்ளே இருந்த அம்மாவுக்கு அந்த பிரசாதத்தை கொடுத்து விட்டாங்க. அந்த கங்கா நீர் அங்கே போய் அன்று வந்து இந்த எல்லா அன்பர்களுக்கும் பிரசாதமாக கொடுக்கப்பட்டு வெறும் பாட்டில் தான் எங்களுக்கு திரும்பி வந்து ஒரு சொட்டு தண்ணி தான் மிச்சம் இருந்தால் அதுதான் என் வீட்டில் உள்ளவங்களுக்கு கொண்டு சேர்த்தேன். என் முதல் ஹிமாலய யாத்திரையை அப்படி பிளஸ் பண்ணார் யோகி. அந்த இடத்துல என்ன சொன்னார், நம்ம யாத்திரை போயிருந்தோம் எப்படி சொன்னார்னா, we have done a wonderful job to this beggar. They have gone to Himalayas and brought Ganga Jal to this beggar. அப்போ வசிஷ்ட குகை பற்றி சொன்னார். இந்த பிச்சைக்காரன் வசிஷ்ட குகை போயிருக்கிறான், ஆனால் இவனுக்கு he has no chance to have the darshan of Purushottamanaji Maharaj அப்படின்னு சொன்னார். அந்த வசிஷ்ட குகைக்கு பகவான் எனக்கு தெரியும் 50களில் சுவாமி ரிஷிகேஷில் தான் அலைந்து தெரிந்து கொண்டிருந்தார். 50களில் சுவாமி ரிஷிகேஷில் இருக்கும்போது தான் சொர்க்காசிரமத்தில் தங்கியிருக்கிறார். அப்போ இருக்கும்போது தான் நம்முடைய ரமண மகரிஷி ஏப்ரல் 14ஆம் தேதி அவருடைய சமாதி, அடுத்து மே மாதம் வருகின்ற பொழுது நம்முடைய அரவிந்தருடைய சமாதி. இந்த 2 மகாத்மாக்கள் 1950 தான் அந்த ஸ்தூல உடலை விட்டு செல்கிறார்கள். இந்த செய்தி நம்முடைய பகவான் அந்த மே மாதத்தில் அந்த கோடை விடுமுறையின் போது 47-48 திருவண்ணாமலைக்கு வந்தாங்க. 1950 சுவாமி ரிஷிகேஷில் இருக்கும்போது சொர்க்காசிரமத்தில் இருக்கும்போது இந்த செய்தி கிடைத்தான். பகவான் மிக அந்த காலகட்டத்தில் தான் அவர் வசிஷ்ட குகை போனதுன்னு சொல்லி வசிஷ்ட குகைக்கெலாம் போயிருக்கிறார். இந்த 25 கிலோமீட்டர் ரிஷிகேஷில் இருந்து அந்த வசிஷ்ட குகை அனுபவத்தை பகவான் அப்படி சொன்னார். அந்த புருஷோத்தமானந்தி மகாராஜை தரிசிக்கிற பாக்கியம் இந்த பிச்சைக்காரருக்கு கிடைக்கவில்லை அப்படி என்று சொன்னார். அந்த அளவிற்கு இந்த இந்தியாவினுடைய எந்த ஒரு பகுதியை பற்றி நம்ம பேசினாலும் அதை ரிலேட் பண்ணி அதோடு உள்ள ஒரு உயர்ந்த விஷயத்தை பகவான் நமக்கு நினைவுபடுத்துவார் என்பது மிகப்பெரிய விஷயம். தொடர்ந்து பகவான் நம்ம ஃபாலோ பண்ணிட்டு வர்றார். இந்த 100ஆண்டு விழாவில் நடந்த ஒரு அனுபவம் கூட நாங்கள் சிலமாக சொல்லலாம். இந்த 100ஆண்டு விழாவில் நாங்கள் வந்து ஜனவரி, ஃபெப்ரவரியிலே ஒரு திடீர்னு எனக்கு ஒரு சங்கல்பம், 100ஆண்டு விழாவுக்குள்ளே 108 இல்லங்களுக்கு பகவான் நாம சொல்லி அந்த இல்லங்களுக்கு போகணும். இல்லம்தோறும் யோகி நாமம் அப்படின்னு ஒரு இதை வச்சு 108 இல்லங்களுக்கு பகவானை கொண்டுட்டு போகணும் அப்படிங்கிறது ஒரு இது. அதுவும் ரொம்ப அதிகபட்சமாக பகவான் டிவோட்டிஸ் இல்லாமல் பகவானை பற்றி தெரியாதவர்கள் அவங்க இல்லங்களில் போய் பகவானை பற்றி சொல்லணும், பகவான் நாம சொல்லணும் அப்படிங்கிற ஒரு சங்கல்பம் எடுத்துக்கிட்டு. அப்போ நான் அலுவலையும் இருக்கிறேன், அதனால் முடிஞ்ச அளவு சனி ஞாயிறு ஞாயிற்றுக்கிழமை லீவு சனிக்கிழமை ஒரு நாள் லீவ் போட்டு அப்படியே இல்லங்களை இது பண்ணி நண்பர்கள் எங்களுடைய அலுவலக நண்பர்கள் மற்ற நண்பர்கள் உறவினர்கள் எல்லாம் எல்லா இல்லங்களுக்கும் கிட்டத்தட்ட போகணும் அப்படிங்கிற ஒரு சங்கல்பத்தில் அதிகபட்ச நாட்கள் வந்து சனி ஞாயிறு வந்து இப்படி வெளியே போவோம். பக்கத்து ஒரு நாள் காலையில் போயிட்டு இரவு வந்துடுவோம். கொஞ்சம் சென்னை போல் இடங்களுக்கே ஒரு 3 தடவை போயிருந்தோம் ஒரு 3 நாள் லீவ் போட்டு போகும்போது. அப்போ எங்கள் வீட்டுக்காரோட மாமியார் வந்து எங்கள் மாமியார் வந்து 86 வயசு, அவங்க கொஞ்சம் உடம்பு சரியில்லாமல் ரொம்ப காதெல்லாம் கேட்காது, பெட்டில் தான் இருப்பாங்க, எல்லாம் அவங்களுக்கு செஞ்சுட்டு போவேணும். ஆனால் இந்த மாதிரி வெளியூர் போகும்போது அவங்கள பார்க்குறதுக்கு யாராவது ஒரு ஆள் வேணும். पकத்து வீட்ல ஒரு உறவினர் பெண் ஒன்று உண்டு அந்த பொண்ணு தான் டெய்லி வந்து அவங்களுக்கு 3 நேர சாப்பாடு கொடுத்துட்டு காலையில காபி கொடுக்கும் ஈவினிங் ஒரு காபி கொடுத்து 3 நேர டிஃபன்லாம் கொடுத்துட்டு போகும் அந்த பொண்ணு பாத்துக்கிடும் நல்லா அவங்கள ஆனா இரவு வந்து அந்த வீட்ல தங்கிறதுக்கு அதுக்கு முடியாது இன்னொரு பையன் சின்ன பையன் வந்து படிக்கிற பையன் 10th படிக்கிற பையன் கார்த்திக் அவங்க வந்து ஹால்ல படுத்துருந்து படிச்சிட்டு அங்க படுத்துப்பான் அவன் துணைக்கு படுத்துறான்னு சொல்லிட்டு போவோம் ஒரு நாள் அந்த பொண்ணு நைட்டு டின்னர் கொண்டுட்டு வரும்போது அந்த பையன் கார்த்தி வந்து இன்னைக்கு எனக்கு வெளியே போறேன்க்கா நான் இன்னைக்கு ஆச்சி வீட்டில் படுக்க மாட்டேன் அப்படினு சொல்லிட்டான் இந்த பொண்ணு சாப்பாடு கொண்டு கொடுத்த உடனே எங்க மாமியார் அந்த பொண்ணுட்ட கேட்டிருக்கு ஏமா லட்சுமி இன்னைக்கு கார்த்தி வந்து படுத்துட்டானா அப்படின்னு கேட்டிருக்கு இந்த பொண்ணுக்கு என்ன சொல்லன்னு தெரியல ஆமாச்சி அவன் எங்கேயோ வெளியே போயிருக்கான் வந்து படுத்துக்கிடுவான் நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க அவன் வந்து படுத்துக்கிடுவான்னு சொல்லிட்டு இது வெளியே வந்துச்சு எங்கள் வீட்டை விட்டு வெளியே வரும்போது மெயின் டோரில் ஏறின உடனே நேராக ஒரு ஸ்டெப்ஸ் இருக்கும் ஸ்டெப்ஸுக்கு மேலே அந்த இடத்துல வந்து பெரிய பகவான் படம் ஒன்று இருக்கும் அந்த பொண்ணு வெளியே வந்து கதவை பூட்டும்போது அது ரெகுலராக எங்கள் பஜன் மந்திருக்கு பஜனைக்கு வர்ற பொண்ணு சாமியை பற்றி நான் பாடல்கள் எல்லாம் தெரியும் சாமியை பற்றி நாங்கள் சொல்லி தெரிஞ்சவா அவள் மேலே சாமியை பார்த்துட்டு சாமி அந்த சாதாரண கிராமத்தில் ஒரு சாமி அந்த கிளவிட்ட நான் பொய் சொல்லிட்டு வந்துட்டேன் என்ன செய்ய அந்த பையன் எனக்கு வரமாட்டேன்ட்டான் அதனால் நீங்கள் தான் எப்படியே பார்த்துக்கோங்க சாமி இங்கே இருக்கீங்கல்ல அவங்கள பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த லேடி கேஷுவலாக சொல்லிவிட்டு போயிட்டாங்க மறுநாள் காலையில் அந்த பொண்ணு வந்து 7 மணிக்கு எங்கள் மாமியாருக்கு டீ கொடுக்க கதவை ஓப்பன் பண்ணிவிட்டு அந்த மெயின் டோரை ஓப்பன் பண்ணி அடுத்தாப்புல உள்ளது ஹால் கதவை திறக்கணும் ஹால் கதவை திறந்த விட்டு வந்தால் திறந்த உடனே சோஃபா செட்டு 2 சோஃபா செட்டு இந்த பக்கமாக கிடக்கும் கரெக்டாக அந்த பொண்ணு கதவு திறக்கவும் பகவான் வந்து அந்த சோஃபாலேருந்து எந்திரிச்சு அவர் ஷாலை வந்து அப்படி தூக்கி போட்டுட்டு தலைப்பாயை கட்டிட்டு ஷாலை அப்படி தூக்கி போட்டுட்டு வெளியே போயிருக்காரு அந்த பொண்ணு மேலே ஷாலை அப்படி சுற்றி போட்டது வந்து அந்த பொண்ணு மேலே அந்த ஷால் பட்டிருக்கு பட்ட உடனே அந்த பொண்ணு ஐயோ நம்ம சாமி சொன்னோம் கரெக்டாக உட்காந்து ஆட்சியை பார்த்துக்கிட்டா இருக்கவளுக்கு ஹாலில் படுத்து காவல் காத்துக்கிட்டார அப்படின்னு சாமி வெளியே போகவும் இந்த பொண்ணு மனசில் சொல்லிட்டு அந்த டீயை எடுக்கும்போது தான் அந்த பொண்ணுக்கு ஐயோ சாமியவா நம்ம சொல்லிட்டு போனோம் சாமி வந்து காவல் காத்திருக்காரா அப்படின்ற மாதிரி அந்த பொண்ணுக்கு ரியாலிட்டியாக அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சு அப்படியே ஒரு மாதிரி படம் இப்போ இதை சொல்லும் போது எனக்கே மேலெல்லாம் புல்லரிச்சு போகுது அந்த பொண்ணு அப்படியே படப்படன்னு வந்து அப்படியே அந்த சோஃபாவில் உட்காந்துட்டு அதுக்கு ஒரு 5 நிமிஷம் அதுக்கு ஒன்றுமே செய்ய முடியலையா ஐயோ சாமிகிட்ட நம்ம சொன்னதுக்காக அவர் இப்படி வந்து அந்த பொண்ணு அடுத்த செகண்டு நான் சென்னையில் இருக்கேன் எனக்கு ஃபோன் பண்ணுறான் அண்ணி என்னால் வந்து இன்னும் நார்மல்ஸிக்கு வரவே முடியலை எனக்கு மேலெல்லாம் புல்லரிச்சு போச்சு அந்த ஷால் வந்து என் மேலே பட்டுது அண்ணி என்னால் நம்பவே முடியல சாமி சாதாரணமாக சொல்லிட்டு போனேன் அவர் கடவுளாக இருந்து எப்படி அவங்களுக்கு காவல் காத்திருக்காரு அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு அப்படியே அழுதுட்டு அது கேட்டோடனே சரி நம்ம அவர் பணியில் இருக்கோங்கும்போது அவர் அந்த பெரிய மனுஷிக்கு பாதுகாப்பாக வந்து அந்த பொண்ணு சொன்னதுக்காக அவர் பாதுகாப்பாக வந்து நின்னாருன்னு இப்போ அந்த சம்பவத்தை சொல்லும்போது கூட எனக்கு மேலெல்லாம் புல்லரிச்சு போகுது அந்த அளவுக்கு பகவான் வந்து நம்மளோட ஒவ்வொரு இதுலேயும் நமக்கு காவல் காத்து நம்ம கூடவே இருக்காருன்னு அந்த நம்பிக்கை எங்கள் வாழ்க்கையை வந்து நல்லபடியாக வழி நடத்திட்டு போகுது யோகி ராம்சுரத்குமார் இது எங்களுடைய 2018 நடந்த சம்பவம் யோகி 100ஆண்டு விழாவை ஒட்டி 108 இல்லங்களுக்கு இளந்தோர் யோகி ராமன் சென்றபோது எங்கள் இல்லத்திற்கு காவலாக யோகி இருந்தார் இதை ஒரு கிராமத்தில் இருக்கிற பொண்ணுக்கு காட்சி கொடுக்குறார் இந்த அளவிற்கு பகவான் நம்மளை தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கின்றார் நம்மளை ஓரொரு அசைவுகளையும் கவனித்து கொண்டிருக்கிறார் அவர் நம்மோடு இருக்கிறார் எனவே சுவாமி சமாதி ஆகிட்டார் அதெல்லாம் மிக இன்றும் அவர் ஜீவ கலையோடு நம்மோடு இருக்கிறார் நம்முடைய செயல்களில் நம்மோடு உடன் வருகின்றார் நம்மை ஆசீர்வதிக்கிறார் நம்முடைய அருமையான பணிகளுக்கு அவர் துணை நிற்கின்றார் அதனுடைய வெற்றிக்கு அவரே காரணமாக இருக்கிறார் எனவே சுவாமி சொன்ன மாதிரி அதாவது ஒரு குருவை அடைவது வரை தான் நீ சாதனைகள் செய்ய வேண்டும் குருவை அடைந்த பிறகு ஒன்றுமில்லை குருவை சரணாகதி செய்வது ஒன்றுதான் சாதனை உன்னுடைய மற்ற விஷயங்களை குரு பார்த்து கொள்கிறார் இதுதான் உண்மை இதான எங்கள் வாழ்க்கையில் நாங்கள் இன்றைக்கி பார்க்குறோம் குருவை அடையத்தான் கஷ்டம் குருவை அடைந்து விட்டால் குருவை சரணாகதி அடைந்து விட்டால் நம்முடைய வாழ்க்கையினுடைய ஒவ்வொரு அசைவையும் குருவே தீர்மானிக்கிறார் வாட் இஸ் பெஸ்ட் என்பது அவருக்கு தெரியும் அந்த பாதையிலே அவரை நடத்தி செல்கிறார் அதுதான் உண்மை அது 2018 வரை இப்போதும் கூட நம்முடைய அனுபவமாக இருக்கின்றது இன்னொரு சம்பவத்தை இந்த இடத்துல சொல்ல விரும்புகிறேன் நம்ம அன்றாட வாழ்க்கையில் நம்ம எவ்வளவு சுவாமி 2 விஷயம் கரெக்டாக இருப்பாங்க சுவாமி வந்து டைம் பர்ஃபெக்டாக இருப்பாங்க அப்புறம் ஒருத்தர் ஒரு வார்த்தை கொடுத்தால் அந்த வார்த்தையை சாமி அப்படி காப்பாற்றுவார். இதெல்லாம் நமக்கு சாமி வாழ்ந்து வழிகாட்டின உண்மை. நம்ம ஒரு வேர்டு கொடுத்தா அந்த வேர்டுக்கு சாமி 100% உண்மையாக இருக்கணுங்கிறது நம்மகிட்ட எதிர்பார்ப்பார். ரெண்டாவது டைம், எப்போவுமே நம்ம டைம் கரெக்டாக கீப் அப் பண்ணணும். இதில் பகவான் நமக்கு இருந்திருக்கிறார். அடியனுக்கு ஒரு சின்ன அனுபவம். கவிஞர் கைலாஷ் சிவன் ஒருத்தர் நெல்லையிலே இருக்கின்றார். அவர் என்னுடைய இலக்கிய நண்பர். அவர் யோகியை எல்லாம் பார்த்தவர். யோகியோடு அவருக்கு சில அனுபவங்கள் உண்டு என்று ஷேர் பண்ணியிருக்காரு. அவர் ஒரு முறை அவருடைய கவிதை தொகுதியை, சூனிய புலவு என்கிற கவிதை தொகுதி வெளியாகிறது, என் அலுவலகத்துக்கு வந்து பார்க்கிறார். எனக்கு ஒரு காப்பி, ஒரு அன்பளிப்பாக ஒரு புத்தகம் தருகிறார். இன்னொரு புத்தகத்தை எடுத்து, அவர் கொஞ்சம் அடாவடியாக பேசக்கூடியவர், நீ உங்கள் ஆளை பார்க்க போவே இல்லைப்பா திருவண்ணாமலை, அவருக்கு இதை கொடுத்துரு அப்படின்னு சொல்லிட்டு யோகிக்கு ஒரு புத்தகத்தை எழுதுகிறார். என் ரத்தமும் மாம்சமுமான மை இம்பாசிபிள் ஃப்ரெண்ட் யோகி ராம் சுரத்குமார் அவருக்கு என்று ஒரு எழுதி, இதை நீ யோகிட்ட கொடுன்னு சொல்லிட்டு ஒரு 5 புத்தகங்களை என்கிட்ட கொடுத்தார். நீ இதை முடிஞ்சால் அதை கொஞ்சம் விற்பனை பண்ணி எனக்கு தாங்க சொல்லி 5 புக்ஸ் எனக்கு ஃபார் சேல்ஸ் கொடுத்தாரு. எனக்கு ஒரு காம்ப்ளிமெண்ட், பகவானுக்கு ஒரு காம்ப்ளிமெண்ட். 5 புத்தகங்கள் விற்பனைக்கு என்கிட்ட கொடுத்துட்டு போயிட்டார். ஒரு 3 மாதங்களுக்கு பிறகு தான் நான் அப்புறம் திருவண்ணாமலை செல்கிற வாய்ப்பு கிடைத்தது. அப்போ கைலாஷினுடைய புத்தகத்தையும் கையில் எடுத்துகிட்டு போயிட்டேன். அப்போ பகவானோட அந்த சந்திக்கிற ஒரு, அது ஒரு தனி கதை, சந்திக்கிற ஒரு வாய்ப்பு கிடைக்குது. இப்போ பகவான்கிட்ட போய் உட்காரும்போது அழியன் இந்த புத்தகத்தை மறக்காமல், அப்போ அந்த புத்தகத்தினுடைய பின் அட்டையில் கவிஞர் பிரமிழ் அவருடைய ஒரு ஃபேமஸ் கவிதையில் இருக்கும், காற்றின் தீராத பக்கங்களை எழுதி செல்லும் ஒரு பறவையின் இறகு அப்படிங்கிற ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு கவிதை. அதை நானும் சில நாளும் விழுப்புரம் டு திருவண்ணாமலை வரும்போது அந்த தமிழில் இருந்தால் நாங்கள் ஒரு ஆங்கிலத்தில் நான் ஒரு விளையாட்டாக டிரான்ஸ்லேட் பண்ணி பார்த்தேன். அந்த ஆங்கிலத்தை விளையாட்டாக டிரான்ஸ்லேட் பண்ணி முடிச்சிட்டேன் ஓரளவுக்கு அந்த கவிதையை கரெக்டாக. பகவான்கிட்ட 10-20க்கு பகவான் கிட்ட போகும்போது பகவான் அந்த புத்தகத்தை கொடுக்குறேன். பகவான் அந்த புத்தகத்தை பார்க்குறாரு. கரெக்டாக அந்த பின்பக்கம் உள்ள அந்த அட்டையில் இருக்கிற பிரமிழ் கவிதையை எடுத்து இதை வாசிக்க சொல்கிறார். பக்கத்தில் டிரைவர் ரவி நின்றுட்டு இருக்கிறாரு. இப்போ அடியன் ஒரு கவிஞன், ஆனால் புத்தகத்தை ரவிட்ட கொடுத்து ப்ளீஸ் ரீடுன்னு சொல்கிறாரு. ரவி அதை அந்த கவிதையை வாசிக்கிறார். உடனே வாட் இட் மீன்ஸ்னு என்கிட்ட கேட்குறாரு. நல்ல திடீரென்று ஒரு தமிழ் கவிதையை கொடுத்து ஆங்கிலத்தில் கேட்டால் எப்பேற்பட்ட கவிஞன் ஒரு நிமிஷம் திணறுவான். ஆனால் நான் விழுப்புரம் டு திருவண்ணாமலை வரும்போது அந்த கவிதையை நல்லா உள்வாங்கி அதை ஆங்கிலப்படுத்தி வைத்திருந்தேன். அதை மனதிலேயே டக்குன்னு பகவான் என்னை கேட்டோன்னா ரொம்ப சந்தோஷமாக அதனுடைய ஆங்கிலத்தை சொன்னோன்னா, ஓ அது மாதிரியா அப்படின்னு சுவாமி அந்த கவிதையை ரசித்தார். அப்போ அடுத்தால வாட் அபவுட் திஸ் கைலாஷ் சிவன் கேட்டார். இந்த கைலாஷ் சிவன் என்ன பண்ணுறாரு அப்படின்னு கேட்டார். ஹீஸ் அன் அன்எம்ப்ளாய்டுன்னு சொன்னேன், ஒரு வேலை இல்லாதவர். தென் ஹவு ஹி லீட்ஸ் ஹிஸ் லைஃப் அப்படின்னு கேட்டார். ஹவு ஹி லீட்னு பை செல்லிங் லிட்ரரி புக்ஸ். ஆக்சுவலி அந்த நண்பர் அவருக்கு எந்த வேலையும் கிடையாது. இலக்கிய புத்தகங்களை கொண்டு வருவார். எங்களை மாறுபட்ட நண்பர்கள் அவர்கிட்ட வாங்குவோம். அவர் அந்த புத்தகங்களை சேல் பண்ணுவார். அதில் ஒரு சின்ன கமிஷன் கிடைக்கும். அதை வச்சு தான் அவருடைய செலவுகளை பார்த்து கொள்வார். அது ஹவு ஹி லீட்ஸ் ஹிஸ் லைஃப் கேட்டார். பை செல்லிங் புக்ஸ் அப்படின்னு சொன்னேன், லிட்ரரி புக்ஸ் அப்படின்னு சொன்னேன். பை செல்லிங் 1 book ஹவு மச் கமிஷன் ஹீ வில் கெட் அப்படின்னு அடுத்த கொஸ்டின் சாமிட்டேருந்து வந்துச்சு. எனக்கு தூக்கி வாரி போட்டது. ஒரு புத்தகத்தை விற்றால் அவருக்கு என்ன கமிஷன் கிடைக்கும்? என் பக்கத்தில் இருந்தது செல்லமாக ஒரு அக்கௌண்ட்ஸ் ஆஃபீஸர். உடனே அவங்க அசராக போச்சு. பகவான் 5 rupees நான், ஹோ பை செல்லிங் 1 book ஹி வில் கெட் 5 rupees அப்படின்னு சுவாமி கேட்குறாரு. ஹவு மெனி புக்ஸ் ஹி ஹஸ் கிவன் டு யூன்னு கேட்டார். எனக்கு அப்படியே, நான் தான் சொல்கிறேன் அவர் அன்எம்ப்ளாய்டு, புத்தகம் விற்று தான் வாழ்க்கை நடத்துகிறான்னு பகவான்கிட்ட அவரை பற்றி அறிமுகப்படுத்துகிறேன். ஆனால் என்ன ஆச்சுன்னா அவர் எத்தனை புத்தகம் அவன்கிட்ட கொடுத்தான்னு கேட்டார். 5 books ஹி ஹஸ் கிவன் டு மீ. அதோடு அப்படின்னு ஒரு பார்வை பார்த்தார். அந்த பார்வையிலே எல்லாம் புரிஞ்சுட்டு, ஒரு அன்எம்ப்ளாய்டுன்னு சொல்கிற, புத்தகம் விற்று தான் வாழ்கிறான்னு சொல்கிற அந்த நண்பன் கொடுத்த 5 புத்தகத்தை 3 மாதமாகி விற்காமல் நீ வச்சுக்கிட்டு இருக்கிற, அதுதான் எனக்கு சொல்லாமல் சொன்ன விஷயம். அப்போ ஒரு அன்எம்ப்ளாய்டு உன்னை நம்பி 5 புத்தகம் கொடுத்துருக்கான், 3 மாதம் ஆயிருக்கல, ஒரு புத்தகத்தை கூட இதை விற்று அவங்க கையில் காசு கொடுக்கலன்னா நீ ஒரு மனுஷனாடாங்கிறத அப்படியே பகவான் உணர்த்துறாருன்னா அப்படியே அந்த இடத்துலையே பகவான்கிட்ட மானசீகமாக மன்னிப்புன்றேன். நான் திருநெல்வேலி திரும்பியவுடன் இந்த 5 புத்தகங்கள் விற்கிறதோ விற்கவில்லையோ 5 புத்தகங்களுடைய விலையை நானே கொடுத்து விடுவேன், நான் மெதுவாக விற்றுக்கிறேன் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு அதே மாதிரி செய்தேன். அங்கே திரும்பிய உடனே கூட அதில் ஒரு விஷயம் என்ன கேட்டாச்சுன்னா, பகவான் அடுத்த நிமிஷம் கேட்குறாரு, திஸ் புக் இஸ் எக்ஸ்க்ளூசிவ்லி ஃபார் திஸ் பெகர் அப்படின்னு கொடுக்குறாரு. உடனே அந்த புக்கை எஸ் சாமிஜி திஸ் இஸ் ஃபார் யூ அப்படின்னு சொன்னேன். உடனே அவர் எழுதுனதை அப்படியே படிக்கிறாரு. ஃபர்ஸ்ட் அந்த புக்கை அப்படியே எடுத்து நெஞ்சில் வச்சார். ஒரு குழந்தை மாதிரி கைலாஷனுடைய அந்த சூனிய பிளவுங்கிற கவிதை அப்படியே நெஞ்சில் வச்சுட்டு அப்படியே கையை அப்படி தூக்குறாரு. அங்கேருந்து அப்படி திருநெல்வேலியே பார்த்த மாதிரி பார்த்து, மை ஃபாதர் பிளஸஸ் கைலாஷ் சிவன், மை ஃபாதர் பிளஸஸ் கைலாஷ் சிவன், மை ஃபாதர் பிளஸஸ் கைலாஷ் சிவன். இதான் பகவான் சொன்ன ஒரு அழகு. அப்படியே ஒரு நிமிடங்கள் அப்படியே போகுது. அப்புறம் பின்னாடி நான் வரேன். கைலாஷிவன் 1 மாதம் கழித்து பார்க்குறேன். அவர்கிட்ட புத்தகத்தை கொடுக்குறேன். அவர் சொல்கிறாரு, என்னப்பா நடந்துச்சு திருவண்ணாமலையில்? அவருக்கு பாரிஸ் தமிழ் சங்கத்திலிருந்து, நீங்கள் பாரிஸில் உரையாற்ற வேண்டும், இந்த புத்தகத்திலிருந்து ஒரு கருத்தை நடத்தி நான் வாங்கன்னு சொல்லி பாரிஸ் தமிழ் சங்கத்திலிருந்து ஒரு அழைப்பு. பெங்களூரில் திராவிட பல்கலைக்கழகம் ஒன்று இருக்குது, அதில் இருந்து இவருடைய புத்தகத்தை வைத்து நாங்கள் ஒரு வாதம் பண்ணுகிறோம், நீங்கள் பெங்களூருக்கு வர முடியுமான ஒரு கடிதம். பகவான் யோகி ராம்சூரத்குமார் கையில் அவருடைய கவிதை சென்ற மறுகணம் பகவான் அவர் அங்கேருந்து பிளஸ் பண்ணுறாரு. அவருடைய கவிதைக்கு உலகளாவிய வரவேற்பு கிடைக்கிறது. இதுதான் யோகி ராம்சூரத்குமார். அங்கேருந்து ஒரு அடுத்த நிமிஷம் அவர் வந்தவுடனே அந்த 5 புத்தகத்தினுடைய ரூபாயை கையில் கொடுத்தேன். இந்த புத்தகத்தை நான் மெதுவாக விற்றுக்கிறேன், அந்த 5 புத்தகத்துக்குள்ளே காசை பிடிக்கும். அப்போது மனித வாழ்க்கையில் நாம் சக நண்பர்களோடு சக மனிதர்களோடு எப்படி நடக்க வேண்டும் என்பதை தெள்ள தெளிவாக நமக்கு உணர்த்தியவர் பகவான் யோகி ராம்சூரத்குமார். எனவே இன்றளவும் பகவான் காட்டிய அந்த வழியில் அவருடைய நாமாவை கூறி எங்களுடைய பயணம் தொடர்கிறது. இதுகாரும் நீங்கள் அன்பு கூர்ந்து தயை கூர்ந்து எங்களுடைய இந்த அனுபவங்களை பகிர்ந்து கொள்ள கேட்டமைக்கு எங்கள் நன்றி. இப்படி வாய்ப்பை அருளிய அபயம் யோகி ஆலயத்தினுடைய அன்பர்களுக்கும் எங்கள் நெஞ்சார்ந்த நன்றி. யோகிராம் சுரத்குமார், யோகிராம் சுரத்குமார், யோகிராம் சுரத்குமார். ஜெய குரு ராய்.